चलिए ओके, वेलकम ऑल. दिस गेट जोन प्रिपरेटरी कोर्स डिजिटल इलेक्ट्रॉनिक्स. दिस कोर्स विल बी मेनली हेल्पफुल फॉर द एस्पिरेंट्स दोज़ आर प्रिपेयरिंग फॉर टीआरबी पॉलिटेक्निक लेक्चरर. सो दिस इज डे 3. सो डे 3 இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, சீக்வென்ஷியல் சர்க்யூட்ஸ் தான் பார்க்க போறோம். சோ சீக்வென்ஷியல் சர்க்யூட்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து சீக்வென்ஷியல் சர்க்யூட்ஸ் என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சீக்வென்ஷியல் சர்க்யூட்ஸ் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் அந்த காம்பினேஷன் சர்க்யூட்ஸ் அந்த பேஸ் ஞாபகம் இருக்கணும். ஸோ சீக்வென்ஷியல் சர்க்யூட்ஸ்னா சிம்பிள் என்ன சொல்லணும்னா, காம்பினேஷனல் சர்க்யூட் வித் மெமரி எலமெண்ட்ஸ். ஸோ சிம்பிள் என்ன சொல்லணும்னா, காம்பினேஷனல் சர்க்யூட் வித் மெமரி எலமெண்ட்ஸ். நெக்ஸ்ட் அடுத்த பாயிண்ட் என்ன சொல்லணும்னா, சீக்வன்ஷியல் சர்க்யூட் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் சீக்வன்ஷியல் சர்க்யூட்டில் வந்து சீக்வன்ஷியல் சர்க்யூட் வந்து ப்ரெசன்ட் அவுட்புட் டிபெண்ட்ஸ் ஆன் பாஸ்ட் இன்புட் பிளஸ் அவுட்புட். ப்ரெசன்ட் அவுட் டிபெண்ட்ஸ் ஆன் பாஸ்ட் இன்புட் பிளஸ் அவுட்புட். சரியா? சரி. நெக்ஸ்ட் இதில் வந்து மெயினாக வந்து இதில் என்ன சொல்லணும்னா, ஃபிளிப்ஃப்ளாப்ன்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஃபிளிப்ஃப்ளாப், ஸோ ஃபிளிப்ஃப்ளாப் இஸ் என்ன ஸ்டோரேஜ் எலமெண்ட், 1 பிட்டா 2 பிட்டா? ஃபிளிப்ஃப்ளாப் இஸ் ஒன் பிட் ஸ்டோரேஜ் எலமெண்ட். இது வந்து கொஸ்டின்ல அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஒன் பிட் ஸ்டோரேஜ் எலமெண்ட் ஃபிளிப்ஃப்ளாப் இஸ் ஒன் பிட் ஸ்டோரேஜ் எலமெண்ட். சரி. ஸோ இதில் வந்து நான் ஃபிளிப்ஃப்ளாப் வந்து 1 பிட் ஸ்டோரேஜ் எலமெண்ட் சொல்லிட்டேன். சரி ஓகே. எனக்கு வந்து என்ன சொல்லுங்கன்னா, இதுல என்னென்ன ஸ்டேட்ஸ் இருக்கு, என்னென்ன ஸ்டேட்ஸ் ஃபிளிப் ஃப்ளாப், எத்தனை என்னென்ன ஸ்டேட்ஸ் இருக்கும் ஃபிளிப் ஃப்ளாப்ல? 2 ஸ்டேட்ஸ் இருக்குமா? டூ ஸ்டேட்ஸ். ஸோ இது வந்து என்ன சொல்லலாம், அப்போ ஃபிளிப் ஃப்ளாப் இஸ் பைஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டர். ஓகே. அதாவது சிம்பிளா என்ன சொல்லணும்னா, செட் அண்ட் ரீசெட் ரெண்டு ஸ்டேட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, செட் அண்ட் ரீசெட் ஸ்டேட்ஸ். ஸோ இது வந்து ஃபிளிப் ஃப்ளாப் ஆக்சஸ் பைசபிள் மல்டி வைப்ரேட்டர். ஸோ ஃபிளிப் ஃப்ளாப் வந்து இஸ் கேன் ஆல்சோ கால்ட் அஸ் லாச்சஸ்னு சொல்லலாம். லாச்சஸ்னா வந்து என்ன ட்ரிகரிங் கேட்பாங்க, லெவல் ட்ரிகரிங். சரியா? லாச்சஸ் வந்து லெவல் ட்ரிகரிங் ஞாபகம் வச்சுங்க. லாச்சஸ் வந்து லெவல் ட்ரிகரிங். ஸோ ட்ரிகரிங்ல வந்து ஒரு கான்செப்ட் இருக்கும்போது, ட்ரிகரிங்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்கும்போது என்னன்னா, ரெண்டு விதமான இது சொல்லலாம். ஒன்று வந்து எஜ் ட்ரிகரிங், ஒன்று வந்து லெவல் ட்ரிகரிங் ஒன்று இருக்கு. ஸோ இதில் வந்து எஜ் ட்ரிகரிங்ல வந்து ரெண்டு விதமாக சொல்லலாம். என்னென்ன சொல்லுவீங்க எஜ் ட்ரிகரிங்ல? சொல்லுங்க. சிம்பிளர்லி லெவல் ட்ரிகரிங் பார்த்தீங்கன்னா என்னென்ன லெவல் இருக்கலாம் லெவல் ட்ரிகரிங்ல? ஒன்று வந்து ஜீரோ லெவல், ஒன் லெவல். ஸோ இதுதான் லெவல் ட்ரிகரிங்ல வந்து 0 and 1. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, ஸோ ஜீரோனா அப்போ வந்து ஜீரோ ஸ்டே, அதாவது லோவரில் இருக்கு. இது ஜீரோ லெவல், இது வந்து 1 லெவல், 0 and 1. ஸோ இது வந்து லெவல் ட்ரிகரிங்ல வரும். சரியா? லெவல் ட்ரிகரிங்ல வரும்.
சரி ஓகே இத மினிமைஸ் பண்ற ஸ்கிரீன் ஷாட் எடுங்க இத மினிமைஸ் பண்றேன் ஸ்கிரீன் ஷாட் எடுங்க ஓகே நெக்ஸ்ட் 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 என்னன்னா ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ் சம் ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ் ஓட பேசிக்ஸ் என்னென்ன ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ் இருக்கு சோ அதல என்ன இம்பார்ட்டன்ட் விஷயம்ன்றது பாப்போம் ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ் ஃபர்ஸ்ட் என்ன ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ் இருக்கு ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து எஸ்ஆர் ஃப்ளாப் பாப்போம் ஃபர்ஸ்ட் வந்து எஸ்ஆர் ஃப்ளிப் ஃப்ளாப் நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் டி ஃப்ளிப் ஃப்ளாப் டி ஃப்ளிப் ஃப்ளாப் டி ஃப்ளிப் ஃப்ளாப் ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப் ஜேகே நெக்ஸ்ட் மாஸ்டர் ஸ்லேவ் ஃப்ளிப் ஃப்ளாப் மாஸ்டர் ஸ்லேவ் ஃப்ளிப் ஃப்ளாப் மாஸ்டர் ஸ்லேவ் ஃப்ளிப் ஃப்ளாப் சோ இதெல்லாம் வந்து எல்லாமே வந்து எல்லா ஃப்ளிப் ஃப்ளாப்லயும் வந்து ஒரு பேசிக்கான क्वेश्चंस அதுக்கு அப்புறம் சால்வ் பண்ற மாதிரி கொஞ்சம் क्वेश्चंस கேட்பாங்க சோ ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்ஸ் சம் பேசிக்ஸ் ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ் வந்து பேசிக்ஸ் என்னென்ன ஃப்ளிப் எஸ்ஆர் ஓட பேசிக்ஸ் பாப்போம் என்னென்ன கேட்பாங்கன்னு பாப்போம் சோ எஸ்ஆர் ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ் சரி ஓகே நான் வந்து இந்த டயக்ராம்லாம் எதுவும் போகல ஜஸ்ட் எஸ்ஆர் ஃப்ளிப் அதோட வர்க்கிங் கண்டிஷன் என்னன்னு சொல்றேன் ஃபர்ஸ்ட் வந்து செட் எஸ்ஆர் தானே செட் ரீசெட் தானே செட் ரீசெட்டு கியூஎன் வந்து ப்ரெசன்ட் ஸ்டேட் கியூஎன் மீன்ஸ் ப்ரெசன்ட் ஸ்டேட்டு கியூஎன் ப்ளஸ் ஒன் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேட் சரியா இது வந்து கியூஎன் வந்து என்ன சொல்லணும் ப்ரெசன்ட் ஸ்டேட் கியூஎன் வந்து ப்ரெசன்ட் ஸ்டேட்டு கியூஎன் ப்ளஸ் ஒன் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேட் கியூஎன் ப்ளஸ் ஒன் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேட் சரியா சரி ஓகே ஃபர்ஸ்ட் இதை எட்டு காம்பினேஷன்ஸ் எழுத முடியும் எட்டு காம்பினேஷன்ஸ் எழுத முடியும் எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஜீரோ 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 நெக்ஸ்ட் ஜீரோ ஒன் ஒன் ஜீரோ ஒன் ஒன் ஸோ இது சிம்லர்லி ஜீரோ 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 ஒன் ஒன் ஜீரோ அண்ட் ஒன் ஒன் சரி ப்ரெசன்ட் ஸ்டேட் வந்து இனிஷியலாக வந்து எல்லாத்துக்கும் ஜீரோ வச்சுப்போம் எல்லாத்துக்கும் ஜீரோ வச்சுப்போம் ஜீரோ வச்சுப்போம் நெக்ஸ்ட் அடுத்த பார்ட் வந்து ப்ரெசன்ட் அதாவது ப்ரெசன்ட் ஸ்டேட் வந்து எல்லாத்துக்கும் ஒன் வச்சுக்கலாம் ஒன் வச்சுக்கலாம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் ஸ்டேட் நான் ஜீரோ 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 ஜீரோனா வந்து என்ன ஞாபகம் வச்சுன்னா நோ சேஞ்சு ஞாபகம் வச்சுங்க நோ சேஞ்ச்னா என்னது என்ன ஸ்டேட்டில் இருக்கோ அதே ஸ்டேட் வரும் சரியா ஜீரோ ஜீரோனா என்னது நோ சேஞ்ச் ஸோ ஜீரோ ஜீரோனா என்ன வரும் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு ஜீரோனா ப்ரெசன்ட் ஸ்டேட் ஜீரோனா நெக்ஸ்ட் ஸ்டேட் ஒன் ஜீரோ தான் கிடைக்கும் சரி ஓகே ஸோ நெக்ஸ்ட் இது வந்து ஃபர்ஸ்ட் நோ சேஞ்ச் நோ சேஞ்ச் ஃபர்ஸ்ட் ஜீரோ ஜீரோனா நோ சேஞ்ச் ஜீரோ ஒன் என்ன 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 கண்டிஷன் ஜீரோ ஒன் என்ன கண்டிஷன் அது ரீசெட்ல வந்து வேல்யூ வந்து 1 இருக்கு சோ அப்ப ரீசெட் ஸ்டேட் ரீசெட் பண்ணோம் ரீசெட் பண்ணோம் அதாவது என்ன வேல்யூ பிரசன்ட் ஸ்டேட்ல என்ன வேல்யூ இருந்தாலும் உங்களுக்கு ரீசெட் பண்ணும் சோ 0 1 அப்ப இங்க என்ன கிடைச்சிருக்கும் 0 கிடைச்சிருக்கும் சோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்ன ஸ்டேட் செட் ஸ்டேட் சோ செட்டுக்கு வந்து 1 0 னா 1 நெக்ஸ்ட் வந்து இது இந்த இது வந்து நாட் எக்ஸிஸ்ட் னு வெச்சீங்க நாட் எக்ஸிஸ்ட் னு வெச்சீங்க சோ வந்து கிராஸ் வெச்சீங்க சோ நெக்ஸ்ட் அதே மாதிரி சிமிலர்லி ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டேட் ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டேட் நோ சேஞ்ச் நோ சேஞ்ச் என்ன பிரசன்ட் இன்புட் என்ன இருக்கோ அதே தான் வரணும் இங்க பிரசன்ட் இன்புட் 1 இருக்கு சோ இங்க என்ன கிடைக்கும் 1 கிடைக்கும் சரியா நெக்ஸ்ட் ரீசெட் ரீசெட்னா 0 நெக்ஸ்ட் செட் செட்னா வந்து 1 சோ இது வந்து இந்த கண்டிஷன் நாட் எக்ஸிஸ்ட் சோ இந்த மாதிரி எழுதுவீங்க சோ இதுல இத एक्चुअली இந்த மாதிரி எழுதினா எக்ஸைட்டேஷன் டேபிள் எழுதுறது ஈஸியா இருக்கும் எக்ஸைட்டேஷன் டேபிள் வந்து எழுதுறது வந்து ஈஸியா இருக்கும் சரி ஓகே எக்ஸைட்டேஷன் டேபிள் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து ட்ரூத் டேபிள் இது இது வந்து நம்ம கண்டுபிடிச்சது ட்ரூத் டேபிள் ஸோ நெக்ஸ்ட் வந்து எக்ஸைட்டேஷன் டேபிள் நெக்ஸ்ட் வந்து எக்ஸைட்டேஷன் டேபிள் பார்ப்போம் எக்ஸைட்டேஷன் டேபிள் பார்ப்போம் சரி நம்ம இப்போ எழுதுறது ட்ரூத் டேபிள் ஸோ இதை இந்த ட்ரூத் டேபிள் வச்சு எக்ஸைட்டேஷன் டேபிள் எழுதுவோம் ஸோ எக்ஸைட்டேஷன் டேபிள் சரி எக்ஸைட்டேஷன் டேபிள் என்னென்ன வரும் எக்ஸைட்டேஷன் டேபிள் என்னென்ன வரும் ப்ரெசன்ட் ஸ்டேட்டு நெக்ஸ்ட் ஸ்டேட்டு எஸ் ஆர் இந்த மாதிரி எழுதிருங்க ஸோ ப்ரெசன்ட் ஸ்டேட் நெக்ஸ்ட் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்து ப்ரெசன்ட் ஸ்டேட்ல வந்து ஜீரோ அண்ட் ஜீரோ 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 காம்பினேஷன் பாருங்க ஜீரோ அண்ட் ஜீரோ 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 காம்பினேஷன்ஸ்க்கு ரெண்டு இடத்துல ஜீரோ ஜீரோ காம்பினேஷன் இருக்கும் இங்கே இந்த இது ஃபர்ஸ்ட் 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 இது பாருங்க ஜீரோ அண்ட் ஜீரோ செகண்டும் வந்து ஜீரோ அண்ட் ஜீரோ என்ன வருது செட் ரீசெட் சொல்லுங்க செட்ல என்ன ஆகுது ரீசெட்ல என்ன ஆகுது கொஞ்சம்
set 0 set 0 so reset x reset வந்து x actually இங்க பாருங்க இங்க qn qn plus 1 0 இதுவும் 0 0 so 0 0 0 0 combination so செட்ல வந்து மாறல எதுவும் சேஞ்ச் ஆகல பட் ரீசெட்ல வந்து ஒரு இடத்துல ஒரு கண்டிஷன்ல 0 இருக்கு இன்னொரு கண்டிஷன்ல வந்து x அதாவது 1 னு இருக்கு so அந்த மாதிரி தான் x னு வெச்சுக்கணும் சரியா x னு வெச்சுக்கணும் சரி நெக்ஸ்ட் 0 1 காம்பினேஷன் சொல்லுங்க 0 1 காம்பினேஷன் 0 1 எங்க இருக்கு எங்கெங்கலாம் 0 1 இருக்கு so இந்த இடத்தை எடுத்துக்கலாம் 0 1 இந்த காம்பினேஷன் எடுத்துப்போம் 0 1 அப்ப என்ன வரும் 0 1 என்ன வரும் 1x ஆ 1x 0 1 னா 1x நெக்ஸ்ட் 1 0 1 0 க்கு சொல்லுங்க 1 0 1 0 1 இது 0 or 1 so 1 0 அதையும் வெச்சுக்கலாம் இதுக்கு நெக்ஸ்ட் என்ன வரும் x 1 don't care 1 சொல்லுங்க x 1 அதாவது 1 0 1 0 ன்ற மாதிரி so x 1 okay super next 1 1 1 1 combinations க்கு 1 1 combination பாத்தீங்கன்னா x 0 so x 0 x 0 okay 0 0 னா 0 x சோ அப்ப வந்து ஃபர்ஸ்ட் வந்து இத ரிமூவர் பண்ணிக்கணும் 0 0 னா 0 x 0 1 னா 1 x x 1 னா x sorry 1 0 னா x 1 1 1 னா x 0 கரெக்ட்டா ரைட் செக் பண்ணிறேன் எஸ் சார் ரிடிஷன் டேபிள் ரைட் சரி ஓகே இருட்டோம் சரி இதுல வந்து ரொம்ப அதிகமா क्वेश्चंस நமக்கு ஒரு இடத்துல क्वेश्चंस கேட்பாங்க எங்க இதுல क्वेश्चंस கேட்பாங்கன்னா அந்த qn plus 1 qn plus 1 அதாவது இந்த ட்ரூத் டேபிள் வச்சு நம்ம ஒரு இது கண்டுபிடிச்சிரோம் qn plus 1 கண்டுபிடிப்போம்ல சோ qn plus 1 என்ன கிடைச்சிருக்கும் அந்த ஈக்குவேஷன் ஞாபகம் இருக்கா qn plus 1 ஈக்குவேஷன் ஞாபகம் இருக்கா ஞாபகம் இருந்தா சொல்லுங்க s plus r bar qn s plus r bar qn s plus r bar qn சோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுல வந்து நமக்கு வந்து இது ஆல்ரெடி வந்து பழைய क्वेश्चन பேப்பர் பாத்தீங்கன்னா இந்த இத வச்சு क्वेश्चंस வந்திருக்கும் சோ இப்போ எக்ஸைடேஷன் அது இல்லாம இந்த எக்ஸைடேஷன் டேபிள்ல ஏதோ ஒரு நாலு கண்டிஷன்ல ஏதோ ஒரு கண்டிஷன் வந்து क्वेश्चनா கேட்கலாம் சோ அப்ப வந்து எக்ஸைடேஷன் டேபிள் ரிமூவ் பண்ணிட்டா நல்லா இருக்கும் இந்த qn plus 1 qn plus 1 equal to s plus r bar q இதையும் ரிமூவ் பண்ணிட்டா நல்லா இருக்கும் சரி சரி நெக்ஸ்ட் sr sr வந்து ரெண்டு விதமா நம்ம sr வந்து ரெண்டு விதமா இது பண்ண முடியும் என்னென்ன ரெண்டு விதம் என்ன இந்த ரெண்டு விதம் sr flops NOR based and NAND based. NOR based SR flops and NAND based SR flops. So just is on the cross coupling na nilenga. Summa just or vara iram. So yes. S R watching S R S R flops U bar so the mari irukum so S R flops so cross coupling mari da cross coupling rendu nor actually NAND gate la nor gate mari rendu NAND nor gate use panniruken so illa NAND based liye neenga varayalam NAND based liye varayalam seriya cross coupling of two so next nilenga idu minimize panna screenshot edutha ganna minimize panren ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க சரி ஓகே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் டி ஃபிளிப் ஃப்ளாப் பாத்துறோம் நெக்ஸ்ட் டி டி ஃபிளிப் ஃப்ளாப் பாத்துறோம் டி ஃபிளிப் ஃப்ளாப் டி பொறுத்த வரைக்கும் என்னன்னா இருக்கு இது q qn plus 1 வெச்சீங்க qn plus 1 சரி ஓகே சாரி இது qn தவறல வெயிட் 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 ஆக்சுவலாக இதில் டி ஃப்ளாப் வந்து ரொம்ப அதிகம்லாம் இது பண்ண போகிறது இல்லை ஜீரோனா என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ வரும் ஜீரோனா ஜீரோ தான் வரப்போகுது ஒன்னா ஒன் தான் வரப்போகுது ஜஸ்ட் இந்த கேரக்டர் சீக்வேஷன் மூணு ஞாபகம் qn plus 1 equal to டி டி ஃப்ளாப்ஸ் நெக்ஸ்ட் ஜேகே பார்த்துருவோம் நெக்ஸ்ட் ஜேகே பார்த்துருவோம்
JK flip flop. Sorry. JK QN present state, QN plus 1 the next state. So 0, 0, 0, 1, 1, 0, 1, 1. 0, 0, 0, 1, 1, 0, and 1, 1. First in the null is the present state is null. First null condition is 0, 1, which is அடுத்த நாலுக்கு வந்து 1111 வச்சுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த எஸ்ஆரில் சொன்னீங்களே அதே மாதிரி தான் இங்கே வந்து என்ன வரணும் ஃபஸ்ட் கண்டிஷன் என்ன வரணும் ஃபஸ்ட்டு 00னா நோ சேஞ்சு நோ சேஞ்சா என்ன ஸ்டேட்டில் இருக்கோ அதே தான் வரணும் ஜீரோ தான் வரணும். இப்போ நெக்ஸ்ட் கண்டிஷன் வந்து என்ன கண்டிஷன் இது நோ சேஞ்சு நோ சேஞ்சு சரி இல்லைனா அதே ரிமைன்ஸ் சேஞ்ச். செகண்ட் வந்து ரீசெட்டா செகண்ட் வந்து reset third வந்து செட் fourth வந்து toggle னு சொல்வாங்க toggle conditions. so second state 01 என்ன சொல்வீங்க reset பண்ணு reset பண்ணீங்கன்னா என்ன ஆகும் எந்த இன்புட் வேணா இருக்கட்டும் reset பண்றீங்க reset பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும் reset 0 வா reset பண்ணா 0 செட் செட் பண்றீங்க செட் பண்ணீங்கன்னா வேல்யூ என்ன வரும் செட் பண்ணீங்கன்னா வேல்யூ என்ன வரும் 1 வரும் toggle னா ஒண்ணும் கிடையாது டாகல்னா ஒன்றும் கிடையாது ஜீரோ வந்தால் ஒன்னா மாறணும் ஒன்னா இருந்தால் ஜீரோ மாறணும் சரியா டாகல்னா வந்து ஜீரோ வந்தால் ஒன்னுக்கு மாறணும் ஒன்னா இருந்தால் ஜீரோ மாறணும். ஸோ இங்கே வந்து ப்ரெசன்ட் ஸ்டேட் வந்து ஜீரோ இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட் வந்து என்ன ஆகும் நெக்ஸ்ட் ஸ்டேட்ல என்ன கிடைக்கும் ஒன்னு சரியா ஜீரோ ஜீரோ வந்ததுனால ஒன் கிடைக்குது சரி. நெக்ஸ்ட் அடுத்த இதுலேயும் சொல்லுங்க ஜீரோ ஜீரோக்கு என்ன கிடைக்கும் ஜீரோ ஜீரோக்கு என்ன கிடைக்கும் நோ சேஞ்சு நோ சேஞ்சுனா ஒன்னு நெக்ஸ்ட் ஜீரோ ஒன் வந்து ரீசெட் பண்ணும் நெக்ஸ்ட் செட் பண்ணனும் செட் பண்ணீங்கன்னா கிடைக்கும் அடுத்தது 1 கிடைக்கும். நெக்ஸ்ட் டாகிள் கண்டிஷன் டாகிள் கண்டிஷன் 0 சார் ஓகே 0. சோ இந்த மாதிரி எழுதிட்டீங்க. சோ இப்போ இது வந்து ட்ரூத் டேபிள் வச்சு கண்டுபிடிச்சா அந்த எது கண்டுபிடிச்சா என்ன கிடைக்கும் அந்த qn plus 1 qn plus 1 என்ன கிடைக்கும் சொல்லுங்க ட்ரூ டேபிள் வச்சு கண்டுபிடிச்சு அந்த கே மேப் வச்சு சால்வ் பண்ணுவீங்க. பட் ஆனா நான் எதுமே அத எதுவும் பண்ணல நீங்க ஜே கியூ என் ஜே கியூ என் பார் கியூ என் பார் ஓகே கே பார் கியூ என் கே பார் கியூ என் சூப்பர் ஜே கியூ பார் பிளஸ் கே பார் கியூ அதாவது சிம்பிளா கூட ரிமூவ் பண்ணிக்கலாம் ஜே கியூ பார் பிளஸ் கே பார் கியூ ஓகே சரி ஓகே. நெக்ஸ்ட் இப்போ இதை வச்சு எக்ஸைடேஷன் டேபிள் எக்ஸைடேஷன் டேபிள் எக்ஸைடேஷன் டேபிள் எக்ஸைடேஷன் டேபிள். ஸோ அது பார்த்தீங்கன்னா கியூஎன் கியூஎன் அண்ட் கியூஎன் பிளஸ் ஒன் இதில் வந்து ஜேஎன்கே எழுதிங்க ஜீரோ 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 ஒன் ஒன் ஜீரோ ஒன் ஒன் ஜீரோ ஜீரோ என்ன வருது ஜீரோ ஜீரோ ஃபர்ஸ்ட் வந்து ஜீரோ அண்ட் ஜீரோ 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 வந்து ஜீரோ எக்ஸா ஜீரோ எக்ஸ் ஓகே ஜீரோ ஒன் ஜீரோ ஒன் எக்ஸா 1x 01 இல்லங்க லாஸ்ட் டைம் ஏதோ மிஸ்டேக் பண்ணிருக்க மாதிரி தோணுது அதே இது வர கூடாது இல்லங்க ஏதோ ஒரு சம் சேஞ்சஸ் இருக்கு செக் பண்ணிடுறேன் 0 0 0 x 01 வந்து 1x 10 10 1 10 10 10 10 இங்க இருக்கு. சோ இது x 1 x 1 x 1 நெக்ஸ்ட் x 0 வா ஒன் 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 ஒன்னா எக்ஸ் ஜீரோ கரெக்டா எக்ஸ் ஜீரோ வெயிட் பண்ணுங்க. ஆக்சுவலாக இந்த எக்ஸைட்டேஷன் டேபிள் சம் சேஞ்சஸ் இருக்கணும் இல்லைங்க இது ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கு என்ன மிஸ்டேக் ஜீரோ 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 எக்ஸ் ஜீரோ ஒன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சார் 0110 சார் அதுதான் யோசிச்சுட்டு இருந்தேன் பட் என்ன எதனால மிஸ்டேக் ஆச்சு வெயிட் வெயிட் பண்ணுங்க நில்லுங்க இதை வந்து திருப்பி மாத்திடலாம் அப்படின்னு சொல்றேன் கேளுங்க. எஸ்ஆர் ஃபிளாப் வாங்க எஸ்ஆர் ஃபிளாப்ல வந்து நம்ம என்ன பண்ணிட்டேன்னா என்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா நில்லுங்க ஃபர்ஸ்ட் ஜீரோ ஜீரோ இருக்குல்ல திரும்ப ஜீரோ ஜீரோ வாங்க எஸ்ஆர் ஃபிளாப் வாங்க ஜீரோ ஜீரோ பாருங்க ஜீரோ ஜீரோ வந்து என்ன வருது ஜீரோ ஜீரோ ரெண்டு காம்பினேஷன் வருதா ஜீரோ ஜீரோக்கு ஜீரோ 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 இப்போ என்ன ஆச்சு அதுக்கு ஜீரோ எக்ஸ்ன்னு கிடைச்சிது. ஆனால் ஜீரோ ஒன் பாருங்கள் ஜீரோ ஒன்னு நான் ஆக்சுவலாக இதையும் எடுத்துட்டேன் ஜீரோ எக்ஸ் இருக்குல்ல அந்த கண்டிஷன் எடுத்தேன் அது எடுக்கக்கூடாது ஆக்சுவலாக. ஸோ அதுதான் நான் பண்ண மிஸ்டேக்.
சோ அத வந்து एक्चुअली எடுக்க கூடாது பாருங்க இந்த 01 அதாவது இந்த 01 x இருக்குல இத நான் எடுக்க கூடாது இது விட்டுறணும் அப்ப விட்டுட்டா சோ ரிமைனிங் வந்து ஒரே ஒரு காம்பினேஷன் தான் வரும் 01 வந்து 1 தான் இருக்கும் 01 ன்றது இப்ப என்ன வரும் மாத்தி சொல்லுங்க 01 என்ன வரும் 10 சார் சோ இது வந்து மிஸ்டேக் சாரி சாரி சோ இங்க வந்து 0 வரும் சரியா 01 னா 10 கிடைக்கும் 10 சோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அடுத்த கண்டிஷன் பாத்தீங்கன்னா 10 10 என்ன எத்தனை எத்தனை காம்பினேஷன்ஸ்ல வருது 10 ஒரே ஒரு காம்பினேஷன் தான் சோ இங்கேயும் வந்து நான் அந்த தப்பு பண்ணிருக்கேன் சோ 10 அண்ட் 1xன்ற மாதிரி நான் சொல்லிட்டேன் एक्चुअली இந்த 1x வந்து லெஃப்ட் அவுட் பண்ணுங்க விட்டுறணும் சோ 10 க்கு என்ன கிடைக்குது 10 க்கு என்ன கிடைச்சிருக்கு 01 சோ இந்த ரெண்டு இதுதான் இதுதான் சேஞ்ச் சோ இந்த சேஞ்ச் வந்து ரிமூவ் பண்ணிங்க சோ இதுல வந்து एक्चुअली வந்து இதுதான் அந்த ஆல்ரெடி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துறீங்களே அத வந்து அழிச்சிடுங்க முதல்ல அழிச்சிடுங்க அத சோ இத வந்து முதல்ல ஃபர்ஸ்ட் இத எடுத்துங்க எஸ்ஆர் ஃப்ளிப் ஃப்ளாப் சரியா சோ எஸ்ஆர் ஃப்ளோ வந்து எக்ஸைடேஷன் டெப் பாத்தீங்கன்னா 00 னா 0x 01 னா 10 10 னா 01 11 னா x0 சரியா சோ ஃபர்ஸ்ட் இத எடுத்துங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க சோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து அதுக்கு அதுக்கு என்ன சேஞ்ச் இருக்கு ஒரே ஒரு இடம் சேஞ்ச் வரும் ஒரே ஒரு இடம் மட்டும் தான் சேஞ்ச் வருது என்ன என்ன சேஞ்ச் அந்த சேஞ்ச் ஞாபகம் வச்சுங்க 0 அது 00 னா 0x வந்துது 01 னா 1x 1 அங்க வந்து 10 னு வந்திருக்கும் இங்க வந்து 1x னு வந்திருக்கும் சோ இங்க வந்து 10 னா x1 கிடைச்சது ஆனா அங்க வந்து 01 னு கிடைச்சிருக்கும் சோ இது ரெண்டையும் கம்பரிசன் பண்ணிக்கங்க கம்பரிசன் பண்ணிட்டா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் சரியா சரி இதையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க இதையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க qn plus 1 qn plus 1 equal to jq bar plus k bar q சரியா இது வந்து jk flip flop jk flip flop சரி சரி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்கலாம்னு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்னு பாத்தீங்கன்னா டீ பாப்போம் டீ ஃப்ளிப் ஃப்ளாப் டீ ஃப்ளிப் ஃப்ளாப் சரி டீ ஃப்ளிப் ஃப்ளாப்ல வந்து qn டி நெக்ஸ்ட் qn plus 1 qn plus 1 00 01 10 11 சரி டீனா என்னது டாகுலா டாகுல் டாகுல் ஞாபகம் வச்சுங்க டீனா டாகுல் ஃபுல் ஃப்ளாப் ஞாபகம் வச்சுங்க சோ ஃபர்ஸ்ட் இப்ப டாகுல்ல வந்து வேல்யூ வந்து 0 னு இருக்கு சரியா டாகுல்ல வந்து வேல்யூ 0 இருக்கு அப்ப வந்து qn plus 1 என்ன வந்திருக்கும் qn plus 1 qn இருக்கும் ப்ரீவியஸ் ஸ்டேட் அதே தான் இருக்கும் அதாவது மாறாது சோ 0 னா இப்ப இங்க 0 தான் கிடைச்சிருக்கு சரி ஓகே டாகுல்ல வந்து 1 னு இருக்கு அப்ப பிரசன்ட் ஸ்டேட் வந்து என்ன மாறும் பிரசன்ட் ஸ்டேட் வேல்யூ வந்து என்ன மாறும் டாகுல் என்ன சொல்லிட்டுனா 0 ல இருந்து 0 வந்தா 1 ஆ மாறணும் 1 ஆ இருந்தா 0 மாறணும் சோ டாகுல்ல வந்து 1 னு பிரசன்ட் ஆயிருக்கு அப்ப 0 வந்தா 1 னு மாறும் சரியா சோ நெக்ஸ்ட் டாகுல்ல 0 வா இருக்கு டாகுல்ல 0 வா இருக்கு அப்ப என்ன ஆகும் நோ சேஞ்சா நோ சேஞ்ச் அதாவது அது நோ சேஞ்ச் மீன்ஸ் என்ன ஸ்டேட்ல இருக்கோ அதே ஸ்டேட்ல தான் எக்ஸிஸ்ட் ஆகும் டாகுல்ல 1 இருக்கு டாகுல்ல 1 இருக்கனால பிரசன்ட் ஸ்டேட்ல வந்து 1 இருக்கு பிரசன்ட் ஸ்டேட் வந்து என்ன ஆகும் 1 வந்து என்ன ஆகும் மாறும் 0 வா மாறும் சரியா புரியுதா இந்த விஷயம் சொன்னது சொன்னது இது புரியுதா ஆக்சுவலா நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் வந்து டாகுல் டாகுல்ல வந்து என்ன இருக்குன்னு பாருங்க இது வந்து பிரசன்ட்ல வந்து இன்புட் பிரசன்ட் இன்புட் இது சோ டாகுல்ல வந்து 1 னு தான் பிரசன்ட் இன்புட் வந்து மாறும் சரியா 1 இருக்க இடத்துல மட்டும் அந்த பிரசன்ட் இன்புட் வந்து 0 ஆ இருந்தா 1 ஆ மாறும் பிரசன்ட் இன்புட் 1 ஆ இருந்தா நெக்ஸ்ட் ஸ்டேட்ல 0 ஆ மாறும் சரியா சோ இதுக்கு வந்து என்ன qn plus 1 என்ன கிடைச்சிருக்கும் qn plus 1 qn plus 1 tq bar plus q bar அதாவது டி அதாவது எதை கியூ கியூ பார் டி பிளஸ் கரெக்ட் தான் சொன்ன விஷயம் கரெக்ட் தான் சிம்பிளா என்ன சொல்லுவீங்க சிம்பிளா எப்படி சொல்லுவீங்க டி எக்ஸ் ஆர் கியூ என் சோ இந்த விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டி எக்ஸ் ஆர் கியூ என் சரி ஓகே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இந்த ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப் இருக்கு இத சிம்பிளிஃபைடா சொல்றேன் ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப் எத்தனை இன்புட் ஜேகேல வந்து ரெண்டு இன்புட் இருக்கு ஜேவும் கேவும் இருக்கு இங்க வந்து கியூ என் இருக்கு இது வந்து கியூ என் பார் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுங்க கேஸ் ஜேவியும் கேவியும் கேக்கும் வந்து ஒரே இன்புட் கொடுக்குறேன்னு வச்சுங்க அப்போ இது
உங்களுக்கு என்ன மாறும் என்ன ஃபிளிப் ஃப்ளாப் வரும் சோ அப்ப ரெண்டுத்துக்கும் வந்து அந்த j j equal to k j உம் k உம் ஒன்னா அதாவது இன்டர் கனெக்ட் பண்ணிறேன் அப்ப உங்களுக்கு என்ன ஃபிளிப் ஃப்ளாப் கிடைக்கும்னா t ஃபிளிப் ஃப்ளாப் சரியா t ஃபிளிப் ஃப்ளாப் ஓகேவா t ஃபிளிப் ஃப்ளாப் கிடைக்கும் டாகிள் ஃபிளிப் ஃப்ளாப் கிடைக்கும் இது சிம்பிளா இருக்கும் இந்த இதே வந்து क्वेश्चनா கேட்பாங்க क्वेश्चनா கேட்பாங்க சரி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து என்னன்னா இந்த கவுண்டர்ன்ற விஷயத்துல வந்து ரொம்ப ரெண்டு கவுண்டர் சொல்றேன் ஒன்னு வந்து ரிங் கவுண்டர் நெக்ஸ்ட் வந்து இன்னொரு கவுண்டர் வந்து என்னன்னா ஜான்சன் கவுண்டர் ரெண்டு கவுண்டர் சொல்றேன் ரிங் கவுண்டர் அண்ட் ஜான்சன் கவுண்டர் சரியா ரிங் கவுண்டர் அண்ட் ஜான்சன் கவுண்டர் சோ ரிங் கவுண்டர் பாத்தீங்கன்னா ரிங் கவுண்டர் பாத்தீங்கன்னா சோ d நாட் d1 q நாட் q1 ஓகே Q1 இங்க வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் சிம்பிளா வரணும் ஃபர்ஸ்ட் வந்து ரிங் கவுண்டர் மட்டும் பாப்போம் ரிங் கவுண்டர் D1 Q1 and Q1 bar D2 Q2 and Q2 bar okay ring counter and the D1 can input irukum D1 idha mattum enak solunga D1 can input irukum Q2 input irukum Q2 சரியா D அதாவது D1 க்கு வந்து Q2 வந்து கரெக்ட்டா இருக்கும் சரியா Q2 சோ ரிங் கவுண்டர் एक्चुअली இதுல வந்து என்ன ரிங் கவுண்டர் நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னு பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் இத வந்து ஒரு நாலு ஃபிளிப் ஃப்ளாப் சொல்றேன் D3 D2 இன் கேஸ் ஒரு நாலு ஃபிளிப் ஃப்ளாப் யூஸ் பண்ண வெச்சீங்க ரிங் கவுண்டருக்கு சொல்றேன் நாலு ஃபிளிப் ஃப்ளாப் யூஸ் பண்ணீங்க 4 ஃபிளிப் ஃப்ளாப் யூஸ் பண்றீங்கன்னு வெச்சீங்க சோ அப்ப வந்து ரிங் கவுண்டரோட அவுட்புட் எப்படி இருக்கும் பாத்தீங்களா ஃபார் எக்ஸாம்பிள் Q3 Q2 Q1 Q0 சரி ஓகே நாலு ஃபிளிப் ஃப்ளாப் இருக்குல சோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபிளிப் ஃப்ளாப் செகண்ட் ஃபிளிப் ஃப்ளாப் தேர்ட் ஃபிளிப் ஃப்ளாப் ஃபோர்த் ஃப்ளாப் சோ இது வந்து 1 2 3 4 ன்னு வெச்சிருக்கேன் 1 2 3 4 சும்மா ஜெனரலா வெச்சிருக்கேன் சோ நான் இது கிளாக் கொடுக்கறேன்னு வெச்சீங்க கிளாக் கொடுக்கறேன் கிளாக் கொடுக்கறேன்னு வெச்சீங்க அதுக்கு அப்புறம் இங்க இருந்து ஃபேட் ஆகுது வெயிட் இந்த கிளாக் வந்து என்ன காமனா குடுக்குறேன்னு வெச்சீங்க எல்லாத்துக்கும் காமனா குடுக்குறேன்னு வெச்சீங்க இது வந்து இன்புட் வந்து d கிளாக் வந்து காமனா குடுக்குறேன்னு வெச்சீங்க சோ சிங்க்ரோனஸ் கிளாக்கா அசிங்க்ரோனஸ் கிளாக்கா இது பேரு கிளாக் வந்து காமனா குடுக்குறேன் எல்லாத்துக்கும் காமனா குடுக்குறேன் சிங்க்ரோனஸா அசிங்க்ரோனஸா சிங்க்ரோனஸ் சோ சிங்க்ரோனஸ் இது வந்து சிங்க்ரோனஸ் சிங்க்ரோனஸ் இதுவே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஒரு ஃபிளிப் ஃப்ளாப் வந்து நெக்ஸ்ட் ஃபிளிப் ஃப்ளாப் வந்து ஆக்டிவேட் பண்ணுது ஸோ அது இது வந்து கிளாக்கா அதுக்கு அடுத்து கிளாக்கா ஆக்ட் ஆகுது இப்போ இந்த ஃபிளிப் ஃப்ளாப் அவுட் வந்து இது கிளாக்கா ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுங்க ஸோ அது வந்து அந்த மாதிரி தான் என்ன வரும் சிங்க்ரோனஸ் ஸோ காமன் கிளாக்னா சிங்க்ரோனஸ் ஞாபகம் வச்சுங்க காமனா எல்லாத்துக்கும் கிளாக் காமனா இருந்ததுன்னா அது சிங்க்ரோனஸ் சிங்க்ரோனஸ் ஞாபகம் வச்சுங்க ஸோ இங்கே வந்து நான் என்ன சொல்ல வர விரும்புகிறேன்னா ஸோ நாலு ஃபிளிப் ஃப்ளாப் இருக்கு ரிங் கவுண்டரு ரிங் கவுண்டர் சொல்லியாச்சு ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒன் இந்த ஒன்னுல நான் ஸ்பென் டேட்டா வந்து ஃபெட் பண்றல சோ எல்எஸ்பி எம்எஸ்பி அது எல்எஸ்பி சரி எல்எஸ்பி லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட் சோ நீங்க எதுக்கு கிளாக் வந்து ஃபர்ஸ்ட் குடுக்குறீங்களோ அது வந்து எல்எஸ்பியா இருக்கும் அதுக்கு அடுத்துலாம் எம்எஸ்பி லாஸ்ட் ஆவது இது வந்து எம்எஸ்பி இது வந்து எம்எஸ்பியா இருக்கும் சோ இன் கேஸ் இது வந்து சிங்க்ரோனஸ் அசிங்க்ரோனஸ் பாருங்க அசிங்க்ரோனஸ் பாருங்க சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது வந்து கிளாக்கு கிளாக்கு இங்கே ஒரு டேட்டா டேட்டா கொடுக்குறேன் ஸோ நெக்ஸ்ட் வந்து
next க்கு வந்து இதுக்கு clock வந்து இது இதுக்கு வந்து clock வந்து இல்லங்க வெயிட் பண்ணுங்க சோ இந்த ஃபிளிப் ஃப்ளாப்போட அவுட்புட் வந்து இதுக்கு clock ஆ வெச்சுக்கணும் வெச்சீங்க இதுக்கு ஒரு இன்புட் சம் இன்புட் இது வந்து D2 இது வந்து D1 இங்க Q2 Q1 and Q2 இப்ப D2 சம் D1 சம் இன்புட் and D2 சம் இன்புட் பட் ஆனா ஃபிளிப் ஃப்ளாப் வந்து ஃபர்ஸ்ட் ஃபிளிப் ஃப்ளாப் இருக்குல சோ ஃபர்ஸ்ட் ஃபிளிப் ஃப்ளாப் வந்து clock வந்து நீங்க தனியா குடுக்குறீங்க செகண்ட் ஃபிளிப் ஃப்ளாப் வந்து என்ன clock வந்து என்ன clock போகுது ஃபர்ஸ்ட் ஃபிளிப் ஃப்ளாப்போட அவுட்புட் வந்து clock ஆ போகுது சரியா சோ இது இது வந்து அசிங்க்ரோனஸ் இது வந்து அசிங்க்ரோனஸ் சொல்வாங்க சோ காமனா clock கொடுத்தா சிங்க்ரோனஸ் காமனா clock கொடுத்தா சிங்க்ரோனஸ் சரியா இது வந்து அசிங்க்ரோனஸ் சோ இதுல வந்து மெயினா வந்து என்னன்னா இப்ப வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ரிங் கவுண்ட்ல வந்து என்ன ஒரு வேல்யூ வந்து 1 னு இருக்கும் 100 01 இந்த மாதிரி ஆக்சுவலா இந்த அவுட்புட் எப்படி வரும்னு மட்டும் ரிமூவ் பண்ணீங்க சோ இது வந்து ரொட்டேஷன் அதாவது ரிங் மாதிரி போயிட்டு ரொட்டேஷனா இருக்கும் சோ அதனால வந்து ரிங் கவுண்ட் சொல்வாங்க மொத்தம் எத்தனை யூசர் ஸ்டேட்ஸ் இருக்கு ரிங் கவுண்டர்ல எத்தனை மொத்தம் எத்தனை யூசர் ஸ்டேட்ஸ் இருக்கு n n ஸ்டேட்ஸ் அதாவது டோட்டல் ஸ்டேட்ஸ் எத்தனை இருக்கும் ரிங் மொத்தமா இப்போ வந்து ஒரு 4 ஃபிளிப் ஃப்ளாப் இருக்குன்னு சொல்றேன் சோ எத்தனை ஸ்டேட்ஸ் டோட்டல் ஸ்டேட்ஸ் எத்தனை இருக்கும் டோட்டல் ஸ்டேட்ஸ் 16 ஸ்டேட்ஸ் அதாவது 2 பவர் n ஸ்டேட்ஸ் சிம்பிளா வந்து நம்பர் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் வந்து நில்லுங்க இங்க சொல்லிறாதீ டோட்டல் ஸ்டேட்ஸ் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் வந்து 2 பவர் n சோ அப்ப வந்து n வந்து 4 னு சொல்றேன் அப்ப இங்க எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்கும் மொத்தம் 16 ஸ்டேட்ஸ் இருக்கும் யூசர் ஸ்டேட்ஸ் னு சொல்லுவோம் யூசர் ஸ்டேட்ஸ் இங்க எத்தனை யூஸ் பண்ணிருக்கோம் 4 அதாவது n ஸ்டேட்ஸ் சிம்பிளா வந்து n ஸ்டேட்ஸ் னு சொல்லுவோம் யூசர் ஸ்டேட்ஸ் வந்து n சோ இங்க வந்து n வந்து 4 சோ அன்யூஸ்டு ஸ்டேட்ஸ் எவ்வளவு இருக்கும் அன்யூஸ்டு 2 பவர் n மைனஸ் n அப்ப மொத்தம் எத்தனை 12 வந்து அன்யூஸ்டு ஸ்டேட்ஸ் சோ ரிங் கவுண்டர் அப்படி சொன்னீங்கன்னா யூஸ்டு ஸ்டேட்ஸ் எத்தனை ரிங் கவுண்டருக்கு எத்தனை யூஸ்டு ஸ்டேட்ஸ் n எத்தனை அன்யூஸ்டு ஸ்டேட்ஸ் 2 பவர் n மைனஸ் 1 சோ இத ரிமெம்பர் பண்ணுங்க சரியா யூஸ்டு ஸ்டேட்ஸ் அன்யூஸ்டு ஸ்டேட்ஸ் அத நான் இங்க சைடுல எழுதி இருக்கேன் சரி ஜான்சன் கவுண்டர் நெக்ஸ்ட் ஜான்சன் கவுண்டர் பாப்போம் ஜான்சன் கவுண்டருக்கு வந்து இன்னொரு பேர் இருக்கு அது பேர் என்னன்னா ஸ்விட்ச் டெயில் ரிங் கவுண்டர் சரியா ஸ்விட்ச் டெயில் ரிங் கவுண்டர் ஜான்சன் கவுண்டருக்கு வந்து ஸ்விட்ச் டெயில் ரிங் கவுண்டர் எல்லாமே நோட் பண்ணுங்க கொஞ்சம் ஜான்சன் கவுண்டருக்கு வந்து ஸ்விட்ச் டெயில் ரிங் கவுண்டர் ஸோ அதுக்கு வந்து அவுட்புட் எப்படி இருக்குன்னு சொல்றேன் ஜான்சன் கவுண்டருக்கு வந்து அவுட்புட் எப்படி இருக்குன்னு சொல்றேன் வெயிட் பண்ணுங்க இடம் பத்தலையா சரி இதுலயே சைட்ல எழுதிடுறேன் ஸோ ஜான்சன் கவுண்டர் பொறுத்த வரைக்கும் என்ன உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன் இப்போ ரெண்டு ஃபிளிப் ஃப்ளாப் இருக்குன்னு வச்சுங்க ரெண்டு ஃபிளிப் ஃப்ளாப் இருக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து டி நாட்டு இது வந்து D1 வச்சுக்கிறேன் ஸோ இது வந்து Q0 இது வந்து Q1 இது வந்து Q1 bar ஸோ ஜான்சன் கவுண்டர் ஸ்விட்ச் ரெயில் ரிங் கவுண்டர் சொல்லியிருக்கேன் அப்போ அவுட்புட் வந்து எப்படி எதுக்கு கனெக்ட் ஆயிருக்கும் அவுட்புட் Q1 bar வந்து இந்த D0 கனெக்ட் ஆயிருக்கும் சரியா ஸ்விட்ச் ரெயில் ரிங் கவுண்டர் ஜான்சன் கவுண்டர் ஸ்விட்ச் ரெயில் ரிங் கவுண்டர் வந்து ஜான்சன் கவுண்டர் சரியா கிளாக் அதாவது QN bar இருந்து அதாவது இந்த காம்ப்ளிமெண்டா இருக்குல்ல அவுட்புட் அதுதான் வந்து இன்புட்டுக்கு கனெக்ட் ஆகணும் ஸ்விட்ச் ரெயில் ரிங் கவுண்டர் சொல்லணும் ஜான்சன் கவுண்டர் வேற ஏதாவது பேர் ஏதாவது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு பேர் வேற ஏதாவது ஞாபகம் இருக்கா இதுக்கு ஜான்சன் கவுண்டர் மத்த வேற ஏதாவது பேர் ஏதாவது ரிமூவ் பண்ணிருக்கீங்களா மத்தவங்க வேற ஏதாவது பேர் இருக்கா இதுக்கு இல்லையா சரி ஓகே ட்விஸ்டட் ரிங் கவுண்டர் அதுவும் சொல்லலாம் சோ அதான் கேட்டேன் ட்விஸ்ட் டெயில் சொல்லலாம் இல்ல ட்விஸ்டட் ரிங் இந்த நேம்லாம் ஞாபகம் வச்சுங்க நேம்லாம் ஞாபகம் வச்சுங்க சரி ஓகே மினிமைஸ் பண்ணிட்டேன் இதை சொல்லுங்க இதில் வந்து என்னன்னா இன்னொரு விஷயம் இதில் வந்து அந்த அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் அது சொல்லலை அதையும் சொல்லிடுறேன் Q3 Q2
Q3, Q2, Q1, Q0. So idu pathinga first vandu or 1 intro pandrenu 1000 next vandu 2 1 2 1 000 next 3 1 000 next 4 1 next 10 intro pannunga 10 next 20 intro pannunga அதுக்கடுத்தது 30 இன்ட்ரோ பண்ணுங்க நெக்ஸ்ட் 40 இங்க மொத்த எத்தனை ஸ்டேஜ் இருக்கு அப்போ ஜான்சன் கவுண்ட்ல எத்தனை ஸ்டேஜ் இருக்கு சோ மொத்தம் எத்தனை ஸ்டேஜ் இருக்குன்னா 2n ஸ்டேஜ் இருக்கு யூஸ்டு ஸ்டேஜ் அதாவது யூஸ்டு ஸ்டேஜ்ஸ் 2n ஸ்டேஜ்ஸ் அன்யூஸ்டு ஸ்டேஜ்ஸ் 2n so 2n na motha inga n oda number of flip flops ethana flip flop use pannirukinga number of flip flop use 4 so motha ethana stage 8 stage 8 vandu used stage seriya unused 8 okay so idhula vandu used stage um 8 dhaan unused stage um 8 dhaan seriya johnson counter johnson counter ku innoru per enna adhu switch tail counter switch tail counter twisted counter twisted counter okay super சரி இத வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க இத எல்லாமே நீட்டா எழுதிங்க நான் வந்து கிறுக்குன மாதிரி எழுதி இருக்கேன் பட் ஆனா நீங்க வந்து நீட்டா எழுதிங்க என்னன்னு சொல்லிறேன் ஃபர்ஸ்ட் வந்து SR DT JK இத சொல்லிட்டேன் மாஸ்டர் சொல்லல மாஸ்டர் வந்து வேற எதிலயே பாத்துறோம் सो वो कौंटर्स वो मेन कौंटर रिंग कौंटर जानसन कौंटर रोम इंपार्ट क्वेश्चन नम्बर केपा सर वो मेन चलिया सर ओके सम्स पापो सम पापो फर्स्ट क्वेश्चन कुछ पांग इनिशियल कंटेंट्स ऑफ द 4 बिट सीरियल इन पैरेलल आउट राइट शिफ्ट शिफ्ट रजिस्टर शोन इन द फिगर is 0 1 1 0 after 3 clock pulses are applied the contents of the shift register will be seriya idha question seri shift register so inga motha inda diagram parunga idla ethana flip flop use pannirukom ethana flip flop use pannirukom shift register ethana flip flop use pannirukom 4 adhaadhu 4 states vandu இது பண்ணது சோ 4 ஃபிளிப் ஃப்ளாப்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம் சோ இது வந்து ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் பேர் வேற என்ன சொல்லலாம் ஷிஃப்ட் ரெஜிஸ்டருக்கு வேற என்ன பேர் சொல்லலாம் குரூப் ஆஃப் வெயிட் பண்ணுங்க செஷன் வந்து 1 மினிட்ல எண்ட் ஆயிடும் திரும்ப வந்து சேம் லிங்க்ல எல்லாரும் ஜாயின் பண்ணுங்க செஷன் வந்து 1 மினிட் எண்ட் ஆயிடும் சேம் லிங்க்ல எல்லாரும் ஜாயின் பண்ணுங்க சரி shift register enna solluvinga group of flip flops shift register na group of flip flops solliyaachu seri idla motham 4 bits store pannum so vandu motham inge 4 flip flops irukku seriya 4 flip flops irukku seri okay idu enna gate xr odd function even function xr odd function kida even function kida odd function gate xr and odd function gate okay xr gate nu enna soninga enna gate soninga odd function gate soningla xr gate nu odd function gate odd function gate seri okay odd function appo enna odd function enna odd function enna இது d2 இது d2 நெக்ஸ்ட் வந்து d1 இது வந்து d0 அப்படிங்கற மாதிரி வச்சிருக்கேன்னு வெச்சங்க d3 d2 d1 and d0 சோ இனிஷியல் ஸ்டேட் என்ன வேல்யூ இருந்தது d3 d2 d1 and d0 இனிஷியல் வேல்யூ என்ன இருக்கு 0 1 1 0 ஓகே 0 1 1 0 0
double 1 0. Okay. இது இந்த क्वेश्चनல வர என்ன டேட்டா கொடுத்திருக்காங்க? இது வந்து என்ன ஷிஃப்ட்? 4 பிட் சீரியல் இன் parallel out ஆ ரைட் ஷிஃப்ட். parallel out ரைட் ஷிஃப்ட். 4 பிட் parallel out ரைட் ஷிஃப்ட். ஓகே. இது एक्चुअली டேட்டா வந்து சீரியலா டேட்டா ஃபெட் ஆகுது. parallel ஆ एक्चुअली என்ன ஆகுது? parallel வந்து அவுட்புட் parallel அவுட்புட் as well as இது வந்து ரைட் ஷிஃப்ட் சொல்லிருக்காங்க. ரைட் ஷிஃப்ட்னா டேட்டா வந்து மூவ்ஸ் இந்த டைரக்ஷன்ல டேட்டா மூவ் ஆயிட்டு இருக்கு. சோ ரைட் ஷிஃப்ட். சோ இங்க வந்து என்ன கொடுத்தாங்க? இனிஷியல்ல வந்து டேட்டா வந்து 0110 இருக்கு. மூணு கிளாக் பல்ஸ்க்கு அப்புறம் உங்களோட டேட்டா வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது தான் क्वेश्चन. மூணு கிளாக் பல்ஸ் ஜாயின் பண்ணல ஒரு சிலர் வெயிட் ஜாயின் பண்ணிருக்கோம். ஓகே சரி 0110 வந்து நம்மளோட இனிஷியல் ஸ்டேட். அது இனிஷியல் ஸ்டேட் 0110 வந்து இனிஷியல் ஸ்டேட். சோ கிளாக் வந்து எதுவும் கொடுக்கல இனிஷியலா. உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து என்ன? அதாவது சீரியலா இன்புட் கொடுக்குறீங்களா சீரியல் இன் கொடுக்குறீங்களா? அது வந்து எதுல ஃபெட் பண்றீங்க? D3ன்றதுக்கு ஃபெட் பண்றீங்க. என்ன பண்ணனும்? D3க்கு என்ன இன்புட் ஆ ஃபெட் பண்றீங்க? XOR ஓட அவுட்புட். XOR ஓட அவுட்புட். XOR ஓட அவுட்புட் என்னது? XOR ஓட அவுட்புட் என்னது? D not XOR D1. D not XOR D1. So எதுக்கு ஃபெட் பண்றீங்க? D3 க்கு ஃபெட் பண்றீங்களா? D3 க்கு வந்து என்ன ஃபெட் பண்றீங்க? D not XOR XOR D1. Okay வா? D not XOR D1. சரி, ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலா கிளாக் எதுவும் கொடுக்கல. அவங்க क्वेश्चनல என்ன கேக்குறாங்க? மூணு கிளாக் பல்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு அந்த ஸ்டேட்ஸ்ல என்ன பிரசன்ட் ஆகும் கேட்காங்க. ஃபர்ஸ்ட் கிளாக் பல்ஸ் அப்ளை பண்றீங்க. ஃபர்ஸ்ட் கிளாக் பல்ஸ் அப்ளை பண்றீங்க. சோ அப்ளை பண்ணும்போது D3ல என்ன ஃபெட் ஆகும்? ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி இது வந்து இனிஷியல் வேல்யூ வந்து இது கொடுத்துருக்கு. So first D not XOR D1 என்ன unequal inputs value என்ன கிடைக்கும்? value வந்து 1 கிடைக்கும். So இது வந்து ரைட் ஷிஃப்ட் ஆயிடும். So ரைட் ஷிஃப்ட் ஆகணும். So D1ல இருக்குது D not வரும். D not க்கு வந்துரும். So அப்ப வந்து இங்க 1 next இங்கேயும் 1. அதாவது இந்த D2ல இருந்து இங்க பாருங்க இந்த மாதிரி டேட்டா மூவ் ஆகும். சரியா? next செகண்ட் கிளாக் பல்ஸ் கொடுக்குறீங்க. செகண்ட் கிளாக் பல்ஸ் இப்ப சொல்லுங்க. இந்த 101 இருக்கல முதல்ல அதை எழுதிடுவோம். 101 எழுதியாச்சு. இப்ப D3 க்கு என்ன இன்புட்? D1 D0 வந்து XOR பண்ணோம். ஈக்குவல் இன்புட். ஈக்குவல் இன்புட் வேல்யூ வந்து 0. 0 வந்து கரெக்ட். சோ தேர்ட் கிளாக் பல்ஸ் கொடுக்குறீங்க. இப்ப வந்து 010 வந்து ஷிஃப்ட் ஆயிடும். 010 எழுதிட்டேன். 10 நெக்ஸ்ட் D3 என்ன கிடைக்கும்? D3 1 சார். அன்இக்குவல் அதாவது 01 அன்இக்குவல் இன்புட்ஸ். அன்இக்குவல் இன்புட்ஸ்க்கு வேல்யூ வந்து 1 ஆ 1. ஓகே. 1. சோ மூணு கிளாக் பல்ஸ் கொடுத்துட்டோம். क्वेश्चनல என்ன கேக்குறாங்க பாருங்க. திருப்பி क्वेश्चन करோம். இனிஷியல் கண்டென்ட்ஸ் ஆஃப் 4 பிட் சீரியல் இன் parallel out ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் ரைட் ஷிஃப்ட் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் சோ ஃபிகர் ஆஃப்டர் 3 கிளாக் பல்ஸ் தான் கேக்குறாங்க. மூணு கிளாக் பல்ஸ்க்கு அப்புறம் அந்த ஷிஃப்ட் ரெஜிஸ்டர்ல என்ன வேல்யூ பிரசன்ட் ஆயிருக்கும் அப்படி கேக்குறாங்க. சோ மூணு கிளாக் பல்ஸ் அப்ளை பண்றோம். என்ன வேல்யூ நமக்கு பிரசன்ட் ஆயிருக்கு? 1010 present ஆயிருக்கு. சோ அது ஆன்சர். சோ மூணு கிளாக் பல்ஸ் அப்ளை பண்ணும் போது கிடைச்சது ஆன்சர் வந்து 1010. இது வந்து பழைய டிஆர்பி क्वेश्चन தான் நினைக்கிறேன். இதுவும் டிஆர்பில கேட்ட क्वेश्चन தான் நினைக்கிறேன். சரி, சோ இத வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க. புரிஞ்சதா? எல்லாருக்கும் புரிஞ்சதா? ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க. சரி, நெக்ஸ்ட் செகண்ட் எம்சிக்யூ. சரி, क्वेश्चन வந்து என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. a 4 bit modulo 16 ripple counter uses jk flip flops. இங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லிட்டாங்க? 4 bit சொல்லிட்டாங்க. modulo 16 ripple counter சொல்லிட்டாங்க. ஆனா jk flip flops என்ன flip flops பண்ணா jk யூஸ் பண்றோம். propagation delay of each flip flop is 15 nanoseconds. the maximum clock frequency that can be used மேக்ஸிமம் கிளாக் ஃபிரீக்வன்சி ஃபிளிப் ஃப்ளாப் ஃபிளிப் ஃப்ளாப்னு சொன்னா வந்து நீங்க உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? ஃபிளிப் ஃப்ளாப் சொன்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? ஃபிளிப் ஃப்ளாப் 1 பிட் ஃபிளிப் ஃப்ளாப் அப்படினு சொன்னே உங்களுக்கு என்ன ஞாபகம்? 1 பிட் ஸ்டோரேஜ் எலிமெண்ட்ல ஒரு விஷயம் ஞாபகம் வரும். 1 பிட் ஸ்டோரேஜ். சரி, ஓகே. எஃப்ன்ற ஃபிரீக்வன்சி அதாவது ஃபிளிப் ஃப்ளாப்
F and flip flop la unde F and frequency kuduthinga output unde input la unde F and frequency kudukringa seriya input la unde F and frequency kudukringa output la enna frequency kadaikum output la input frequency divided by 2 power n இல்ல ஒரு ஒரு flip flop யூஸ் பண்ணிருக்கேன் சோ F னு கொடுத்தா ஒரு flip flopனால F by 2 2 power n ன்றது கரெக்ட் தான் 2 power n தான் சோ சிம்பிளா வந்து flip flop வந்து என்ன சொல்லலாம் frequency divider ஒரு விஷயத்தை ரிமெம்பர் பண்ணிக்கங்க சரி ஓகே நெக்ஸ்ட் இந்த க்வெஸ்சனுக்கு பொறுத்தவரைக்கும் 4 பிட் சொல்லிட்டாங்க 4 பிட் மாடுலோ 16 ரிப்பிள் கவுண்டர் 4 பிட் மாடுலோ 16 ரிப்பிள் கவுண்டர் அப்படி சொல்லிட்டாங்க யூஸ் ஜே கே ஃபிளாப் சொல்லிட்டாங்க ஓகே propagation delay of each flip flop is maximum clock frequency yeah maximum clock frequency ரிப்பிள் கவுண்டர் மொத்தம் எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்கும் ரிப்பிள் கவுண்டர்ல மொத்தம் எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்கும் ரிப்பிள் கவுண்டர் ரிப்பிள் கவுண்டர்ல எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்கும் 4 பிட் 2 பவர் n ஸ்டேட்ஸ் 2 power n states wait பண்ணுங்க கொஞ்சம் wait பண்ணுங்க the maximum clock frequency சரி ஓகே இந்த செகண்ட் क्वेश्चन வந்து இருக்கட்டும் கொஞ்சம் wait பண்ணுங்க நான் திரும்ப கடைசியா வரேன் செகண்ட் क्वेश्चन போக வேண்டாம் இல்லங்க தட் क्वेश्चन வாங்க a switch tail ring counter a switch tail ring counter is made by using a single d flip flop the resulting circuit is a actually switch tail ring counter வேற நேம் என்ன சொல்லுவீங்க switch tail ring counter க்கு என்ன பேர் சொல்லுவீங்க switch tail ring counter ஜான்சன் கவுண்டர் ஜான்சன் கவுண்டர் கரெக்ட் சோ இது வந்து ஜான்சன் கவுண்டர் தெரிஞ்சு போச்சு ஜான்சன் கவுண்டர் சோ ஜான்சன் கவுண்டர் எப்படி இருக்கும் அவுட்புட் எப்படி இருக்கும் இது டி ஃபிளிப் ஃப்ளாப் சொல்லிட்டாங்க டி இது வந்து QN இது QN பிளஸ் சாரி QN பார் QN பார் ஜான்சன் கவுண்டர்ல எப்படி உங்களுக்கு எப்படி கனெக்டா இருக்கும் இன்டர் கனெக்ஷன்ஸ் எப்படி இருக்கும் காம்ப்ளிமென்ட் ஆஃப் அவுட்புட் கனெக்ட் இன்புட் வந்து இன்புட்ல வந்து காம்ப்ளிமெண்ட் ஆஃப் அவுட்புட் கொடுத்துருப்பீங்க சோ இது வந்து ஜான்சன் கவுண்டர்ல வந்து இப்படி தான் கொடுத்துருப்பீங்க சரி ஓகே என்ன ஃபிளிப் ஃப்ளாப் ஆக்ட் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் QN QN வச்சிருக்கேன் D வச்சிருக்கேன் QN வச்சிருக்கேன் இருக்கும் the qn இருக்கு present state வந்து நான் என்ன சொல்றேன்னா 0 இருக்குன்னு வெச்சுங்க present state ல 0 இருக்குன்னு வெச்சுங்க d ல வந்து என்ன d வந்து என்னது d இல்ல qn d equal to இல்லங்க d equal to qn bar d equal to qn bar enna varum d la enna kedaikum answer ungalku in case na initially vandu initially enoda edha clock irukku clock irukku initially vandu edho clock apply pannala ungaloda value vandu present ah vandu reset panni vechiruken reset pannumbodhu value 0 appo d equal to qn bar sollirukuma d equal to qn bar appo inga value enna irukum value enna irukum 1 enna irukum 1 enna irukum சரி இப்போ நான் கிளாக் அப்ளை பண்றேன் சரியா இப்போ வந்து கிளாக் அப்ளை பண்றேன் சரி இங்க வந்து நெக்ஸ்ட் டேட்டா வச்சுப்போம் இது Q1 plus 1 வச்சுப்போம் கிளாக் அப்ளை பண்றேன் இப்போ வந்து நமக்கு Qn பார் வந்து சரி இது ஆக்சுவலா இப்படி கூட இல்ல வேணா வெயிட் 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 இதெல்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும் நினைக்கிறேன் வெயிட் இனிஷியல் வேல்யூ வந்து இனிஷியல் வேல்யூ வந்து 0 இங்க எதுவும் இல்ல கிளாக் அப்ளை பண்றேன் கிளாக் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு இங்க வேல்யூ என்ன கிளாக் அப்ளை பண்ண டீல என்ன வேல்யூ வந்து நிக்கும் இனிஷியலா 0 இங்க வந்து 1 இருக்கு 1 னா இங்க இருக்க 1 தான் இங்க வந்து இருக்கும் பட் கிளாக் அப்ளை பண்ணும்போது டீல இருக்க வேல்யூ வந்து கேன் போகுமா டீல இருக்க வேல்யூ கேன் போகும் இப்போ 1 இங்க இருக்கு 1 வந்து இங்க என்ன ஆகும் 1 போகுமா இங்க
1 இருக்கு கிளாக் கூட்டிங்கன்னா d ல இருந்து q க்கு போணும் d ல இருந்து q க்கு போணும் சோ இப்போ வந்து q ல வந்து என்ன வரும் q n plus 1 வந்து 1 வரும் சரி நெக்ஸ்ட் கிளாக் அப்ளை பண்றீங்க இப்போ வந்து q n plus 1 ல வந்து 1 ன்னு இருக்கு இப்போ q n plus 1 இது 1 ன்னு இருக்கு இப்போ நெக்ஸ்ட் வேல்யூ இங்க என்ன வரும் நெக்ஸ்ட் வேல்யூ இங்க q n பார் என்ன வரும் 0 0 வரும் நெக்ஸ்ட் கிளாக் அப்ளை பண்ணும்போது இங்க என்ன வேல்யூ என்ன வரும் 0 வா 0 அதாவது இங்க வந்து 0 அது ஃபர்ஸ்ட் வந்து இங்க 0 பிரஸ் நெக்ஸ்ட் 01 வரும் இப்போ இந்த 0 வந்து இப்போ நீங்க கிளாக் அப்ளை பண்ணீங்கனா 0 வந்து q n plus 1 க்கு போகும் சரியா இப்போ நெக்ஸ்ட் இப்போ இந்த थर्ड வந்து q n plus 1 0 வா 0 னா இது q n பார் என்னது 1 ஆ சொல்றது புரியதா நில்லுங்க ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியல் வேல்யூ வந்து 0 சரியா இனிஷியல் வேல்யூ அதாவது கரண்ட் பிரசன்ட் ஸ்டேட் 0 வா இருக்கு சரி q n பார் ஓகே இப்போ பிரசன்ட் ஸ்டேட்ல வந்து 0 இருக்கு நெக்ஸ்ட் ஸ்டேட்ல வந்து உங்களுக்கு என்ன வரணும் 1 அது நெக்ஸ்ட் அதாவது இப்போ 1 q n வந்து 0 னா q n வந்து q n பார் வந்து 1 இந்த கிளாக் அப்ளை பண்ணும்போது இந்த 1 வந்து இங்க வந்து 1 ஆல்ரெடி வந்து லோட் ஆயிடுச்சு இப்போ இங்க கிளாக் கொடுத்தீங்கன்னா இந்த d ல இருந்து q க்கு போகும் இப்போ d ல இருந்து q க்கு போகுது சிமிலர்லி நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க இங்க வந்து 1 இருக்கு இங்க 0 0 வந்து இங்க லோட் ஆயிடுச்சு இப்போ கிளாக் கொடுக்கறீங்க கிளாக் கொடுத்தீங்கன்னா இந்த 0 வந்து இதுக்கு நெக்ஸ்ட் இதுக்கு போகும் இப்போ நெக்ஸ்ட் வந்து இங்க qn plus qn இப்போ 0 னா இங்க 1 திரும்ப வந்து இங்க 1 வந்து இருக்கும் இப்போ கிளாக் கொடுக்கறீங்க கிளாக் கொடுத்தீங்கன்னா இந்த 1 வந்து இந்த இதுக்கு போகும் சோ அப்போ ஆக்சுவலா இங்க என்ன நடக்குது இங்க என்ன நடக்குது 01 01 01 அந்த மாதிரி சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும் 01 01 01 01 01 னா அது என்னது என்ன கண்டிஷன் டாகிள் டாகிள் சோ டாகிள்னா டி ஃபிளிப் ஃப்ளாப் சரியா புரியுதா இது புரிஞ்சுதா இது ஆக்சுவலா இது சிம்பிளாவும் இப்போ ஜான்சன் கவுண்டர்னா வந்து ஆக்சுவலா வந்து ஒரே ஒரு ஃபிளிப் ஃப்ளாப் இருந்தா அது டாகிள் மாதிரி ஆக்ட் ஆகும்ன்றது ரிமெம்பர் பண்ணீங்க சரியா டாகிள் மாதிரி ஆக்ட் ஆகும் ரிமெம்பர் பண்ணீங்க சுவிட்ச் ரெயில் ரிங் கவுண்டர் ஜான்சன் கவுண்டர் ஜான்சன் கவுண்டருக்கு மொத்தம் எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்கு ரிமெம்பர் பண்ணீங்களா ஜான்சன் கவுண்டர் எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்கு நம்பர் யூஸ்ட் ஸ்டேட்ஸ் ஜான்சன் கவுண்டர் யூஸ்ட் ஸ்டேட்ஸ் சொல்ல முடியுமா திருப்பி சொல்லுங்க ஜான்சன் கவுண்டர் யூஸ்ட் ஸ்டேட்ஸ் 2n unused states unused states 2 power n minus 2 power n minus 2n okay super screenshot எடுத்துங்க இத screenshot எடுத்துங்க next சரி இதுக்கு என்ன ஆன்சர் பண்ண ஆர்எஸ் லாஸ் ஈஸியா ஆப்ஷன் ஏ காம்பினேஷன் சர்க்யூட் ஆப்ஷன் பி சிங்க்ரோனஸ் சீக்வன்சியல் சர்க்யூட் ஆப்ஷன் சி 1 பிட் மெமரி எலிமெண்ட் அண்ட் ஆப்ஷன் டி 1 கிளாக் டிலே எலிமெண்ட் லாட்ச் ஆர் ஃபிளிப் ஃப்ளாப் என்ன சொல்லிருப்போம் நம்ம லாட்சோ இல்ல ஃபிளிப் ஃப்ளாப் என்ன சொல்லிருப்போம் ஃபிளிப் ஃப்ளாப் 1 பிட் ஸ்டோரேஜ் எலிமெண்ட் தானே ஃபிளிப் ஃப்ளாப் ஆர் லாட்ச் சரியா 1 பிட் ஸ்டோரேஜ் எலிமெண்ட் 1 பிட் ஸ்டோரேஜ் எலிமெண்ட் வந்து இதுக்கு ஆன்சர் 1 பிட் ஸ்டோரேஜ் எலிமெண்ட் அது 1 பிட் மெமரி எலிமெண்ட் வந்து ஆன்சர் 1 பிட் மெமரி எலிமெண்ட் வந்து ஆன்சர் ஸ்கிரீன்ஷாட் எடுங்க இது ஸ்கிரீன்ஷாட் எடுங்க நெக்ஸ்ட் அடுத்த MCQ JK ஃபிளிப் ஃப்ளாப் கொடுத்திருக்காங்க we have J equal to Q bar சொல்லிட்டாங்க K equal to 1 assuming the flip flop was initially cleared and then for 6 clock pulses then the sequence of the output will be அப்படி கேட்டிருக்காங்க சோ சீக்வன்ஸ் ஆஃப் அவுட்புட் இது என்ன ஃபிளிப் ஃப்ளாப் ஆக்ட் ஆகும் இது ஜேகே ஃபிளிப் ஃப்ளாப் தான் என்ன ஃபிளிப் ஃப்ளாப் ஆக்ட் ஆகும் சொல்ல முடியுமா திஸ் ஜேகே ஃபிளிப் ஃப்ளாப் என்ன ஃபிளிப் ஃப்ளாப் ஆக்ட் ஆகும் ஜான்சன் கவுண்டர் மாதிரி ஆ ஜான்சன் கவுண்டர் தான் இது சிம்பிளா வந்து இது ஜான்சன் கவுண்டர் மாதிரி தான் ஏன்னா வந்து ஜேக்கு வந்து இந்த கியூ பாரோட அவுட்புட் தான் வந்து நம்ம ஜேக்கு இன்புட்டா கொடுத்துருக்கோம் சோ இது ஜான்சன் கவுண்டருக்கு வந்து ஒரே ஒரு ஃபிளிப் ஃப்ளாப் ஜான்சன் கவுண்டர் அப்ப எப்படி என்ன அப்ப இது வந்து என்ன ஆக்ட் ஆகும் சிம்பிளான சொல்லலாம் டி ஃபிளிப் ஃப்ளாப்பா சோ டி ஃபிளிப் ஃப்ளாப் டாகிள் ஃபிளிப் ஃப்ளாப் சோ ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்து கிளியர்டு சொல்லிட்டாங்க என்ன சொல்லிருக்காங்க இனிஷியலா வந்து கிளியர்டு சோ கிளியர்னா கியூட வேல்யூ என்னது 0 இருக்கும் இனிஷியலா வந்து 0 இருக்கு கிளாக் 6 கிளாக் அப்ளை பண்ணும் 6 கிளாக் அப்ளை பண்ணும் கிளாக் திஸ் கிளாக் கொடுக்குறீங்க கிளாக் வந்து கொடுக்குறீங்க ஃபர்ஸ்ட் கிளாக் கொடுக்குறீங்க வேல்யூ என்ன வரும் 1 செகண்ட் கிளாக் கொடுக்குங்க வேல்யூ 0 தேர்ட் கொடுக்கும்போது வேல்யூ 1 ஃபோர்த்து கொடுக்கும்போது வேல்யூ 0 ஃபிஃப்த்து கொடுக்கும்போது வேல்யூ 1 சிக்ஸ்த்து கொடுக்கும்போது வேல்யூ 0 உங்களோட ஆன்சர் எது மேட்ச் ஆகுது ஆப்ஷன் டி ஆப்ஷன் டி
சரியா ஆக்சுவல் டாகிள் ஆகணும் 010101 அந்த மாதிரி டாகிள் ஆகணும் சரியா அதுதான் வந்து ஆன்சர் சீக்வன்ஸ் ஆஃப் அவுட்புட் Q அப்படின்னு கேட்டிருக்காங்க Q அவுட்புட் வந்து ஜஸ்ட் டாகிள் கண்டிஷன் தான் ஆன்சர் ஆப்ஷன் டி வந்து கரெக்ட் ஸோ மினிமைஸ் பண்ணுறேன் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க சரி நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் ஆக்சுவலா இது என்ன கவுண்டர் கேட்டிருக்காங்க ஃபிகர் ஷோஸ் எ மார்க் கே கவுண்டர் அது கே இஸ் ஈக்குவல் டு என்ன கவுண்டர் கேட்டிருக்காங்க சரியா வேற ஒண்ணும் கிடையாது இது சிங்க்ரோனஸா அசிங்க்ரோனஸா சிங்க்ரோனஸ் சரி இது வந்து பார்த்தோன்னே நீங்க சிங்க்ரோனஸ் சொல்லிட்டீங்க ஓகே சூப்பர் இது வந்து சிங்க்ரோனஸ் கவுண்டர் ஏன்னா கிளாக் வந்து காமன் கிளாக் சிங்க்ரோனஸ் கவுண்டர் இது என்ன ட்ரிகரிங் பாசிட்டிவ் எட்ஜ் ட்ரிகரிங்கா நெகட்டிவ் எட்ஜ் ட்ரிகரிங்கா நெகட்டிவ் எட்ஜ் ட்ரிகரிங் ஆக்சுவலா பபிள் இருக்கு சோ கிளாக்ல வந்து ஒரு பபிள் இருந்தா அது வந்து நெகட்டிவ் எட்ஜ் ட்ரிகரிங் சரியா நெகட்டிவ் எட்ஜ் ட்ரிகரிங் சிங்க்ரோனஸ் கவுண்டர் ஓகே நெகட்டிவ் எட்ஜ் ட்ரிகரிங் நெகட்டிவ் எட்ஜ் ட்ரிகரிங் எட்ஜ் ட்ரிகரிங் சரியா நெகட்டிவ் எட்ஜ் ட்ரிகரிங் ஓகே சூப்பர் சரி இத வந்து எப்படி எழுதலாம்னு பாருங்க ஃபர்ஸ்ட் ஜே நாட் J0, K0, Q0, J1, K1 and Q1 சரி ஜே நாட்டுக்கு என்ன இன்புட்டா இருக்கு ஜே நாட்டுக்கு எது வந்து இன்புட்டா இருக்கு ஜே நாட்டுக்கு வந்து Q1 பார்க்கு இன்புட்டா இருக்கு கே நாட்டுக்கு வந்து என்ன இன்புட் ஜே நாட்டுக்கு வந்து என்ன இன்புட்னா Q1 பார் கே நாட்டுக்கு 1 தானே 1 சரி ஓகே ஜே ஒன்க்கு என்ன இன்புட் ஜே ஒன் இது J1 சரியா J1க்கு எது வந்து இன்புட்டா இருக்கு J1க்கு வந்து என்ன இன்புட்டா இருக்கு Q0 K1க்கு எஸ் சார் K1க்கு K1 சோ J1க்கு வந்து J1க்கு பாத்தீங்கன்னா இன்புட் வந்து Q0 K1க்கு வந்து இன்புட் வந்து 1 சரி ஓகே எழுதியாச்சா இதுல வந்து ஆக்சுவலா வந்து என்ன கேட்டிருக்காங்க என்ன கவுண்டரா இது வந்து ஒர்க் பண்ணுது கேக்குறாங்க என்ன கவுண்டரா ஒர்க் பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்காங்க எப்படி பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த கே நாட் இருக்குல்ல அந்த கே நாட் வந்து வேல்யூ எழுதிடுங்க ஒரு 3 அதாவது ஒரு இது என்ன இருக்குன்னா அதிகபட்சம் 1, 2, 3, 4 தான் அதிகமா கொடுத்துருங்க சோ ஒரு 4, 4, 1 இந்த மாதிரி எழுதிருங்க 4, 1 4 கிளாக் அப்ளை பண்ற மாதிரி எழுதி வச்சுப்போம் சோ K1க்கும் வந்து 4 கிளாக் அப்ளை பண்ற மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிப்போம் கிளாக் இங்க வந்து கிளாக்னு எழுதிட்டேன் சரி இனிஷியல் ஸ்டேட் என்ன ஃபிக்ஸ் பண்ணலாம் இனிஷியல் ஸ்டேட் 0 0 சரியா இனிஷியல் ஸ்டேட் வந்து என்ன ஃபிக்ஸ் பண்ணலாம் 0 0 0 0 ஃபிக்ஸ் பண்றேன் கிளாக் எதுவும் கொடுக்கல ஜே நாட் வேல்யூ ஜே ஒன் வேல்யூ எதுவும் இல்ல வச்சுங்க இப்போ இனிஷியலா சரி ஓகே ஃபர்ஸ்ட் என்ன பண்ண கிளாக் அப்ளை பண்றேன் சரியா கிளாக் அப்ளை பண்றேன் இப்போ வந்து ஆக்சுவலா ஜே நாட் வந்து என்ன சொல்லியிருக்கோம் இன்புட் ஜே நாட் இன்புட் என்ன ஜே நாட்டோட இன்புட் சொல்லுங்க Q1 பார் வந்து ஜே நாட்டோட இன்புட் Q1ல என்ன இருக்கு வேல்யூ Q1ல வேல்யூ என்ன இருக்கு 0 0 இருக்கு அப்ப Q1 பார் என்ன வரும் 1 1 சரி ஓகே JK flip flopல 1 1 தான் என்ன கண்டிஷன் 1 1 என்ன கண்டிஷன் சொல்லுங்க JK flip flopல 1 1 என்ன கண்டிஷன் டாகிள் என்ன பண்ணும் பிரசன்ட் ஸ்டேட் வந்து என்ன மாறணும் பிரசன்ட் ஸ்டேட்ல வேல்யூ 0 இருந்தா நெக்ஸ்ட் ஸ்டேட்ல என்ன வேல்யூ வரும் பிரசன்ட் ஸ்டேட்ல வேல்யூ 0 இருக்கு நெக்ஸ்ட் ஸ்டேட்ல வேல்யூ 1 ஓகேவா புரியுதா ஆக்சுவலா இங்க பாருங்க Q1 வந்து 0 இருக்கு இப்போ இங்க J0 ஓட இன்புட் வந்து Q1 பார் சோ Q1 பாரா சோ இப்போ 0 வர தான் இங்க வந்து 1 1 1 1 வந்து வரும் சோ 1 1 1 1 க்கு வந்து உங்களுக்கு என்ன அவுட்புட் கிடைக்கும் டாகிள் கண்டிஷன் 1 1 னா டாகிள் தான JK ஃபிளிப் ஃப்ளாப்ல JK ரிமூவ் பண்ணுங்க JK அண்ட் Q 0 0 0 1
So, இப்போ வந்து இப்ப அதுதான் இங்க பாக்குறோம் இங்க வந்து எப்படி இருக்குன்னா ஒன் ஒன் கண்டிஷன் இருக்கு சரியா ஒன் ஒன் இருக்கு போன ஸ்டேட்ல வந்து கியூ நாட்டோட வேல்யூ என்ன இருந்தது ஜீரோவா இருந்தது இப்போ இந்த ஸ்டேட் என்ன மாறும் சரியா ஓகே இப்போ நெக்ஸ்ட் ஜே ஒன்ல வந்து என்ன என்ன சொல்லிருக்காங்க ஜே ஒன் என்ன சொல்லிருக்காங்க ஜே ஒன் என்ன சொல்லிருக்காங்க இன்புட் reset condition 0 வந்து reset condition அப்ப reset னா வேல்யூ என்ன வரும் reset னா வேல்யூ என்ன வரும் 0 0 கிடைக்கும் சரியா இங்க 0 கிடைக்கும் சரி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பாருங்க திரும்ப வந்து நம்ம clock apply பண்ண போறோம் சோ clock apply பண்றதுக்கு முன்னாடி வேல்யூ இங்க லோட் ஆயிருக்கும்ல இங்க வேல்யூ என்ன பிரசன்ட் ஆயிருக்கும் இங்க q1 வந்து 0 இருக்கு இப்போ என்ன இருக்கும் வேல்யூ 1 1 சரியா 1 சோ இப்ப clock குடுக்குறீங்க clock கொடுக்கும்போது 1 1 என்ன கண்டிஷன் என்ன இருக்கு q1 பார் என்ன வரும் q1 பார் என்ன வரும் 0 0 இப்ப clock குடுக்குறீங்க clock குடுக்குறீங்க 0 1 என்ன condition செட்டா ரீசெட்டா ரீசெட் condition ரீசெட் condition value இங்க என்ன வரும் ரீசெட் 0 வரும் சோ ரீசெட் தான் 0 சரி ஓகே நெக்ஸ்ட் இங்க இங்க value என்ன கிடைக்கும் 0 0 0 1 என்ன condition 0 1 என்ன condition 0 ரீசெட் condition 0 சரி ஓகே 001001 இங்க பாருங்க q0 q1 வேல்யூ பாருங்க q0 உம் q1 உம் அதாவது இந்த வேல்யூவும் இந்த வேல்யூவும் நில்லுங்க கலர் மாத்திறேன் நமக்கு வந்து என்னன்னா அந்த q0 ஐயும் q1 ஐயும் தான் நம்ம கேட்டுப்பாங்க क्वेश्चनல செக் பண்ணுங்க அதாவது q0 and q1 q0 and q1 னா ஓகே சரி வேல்யூ வந்து எப்படி வருது வேல்யூ வந்து என்ன வேல்யூ வருதுன்னு சொல்லுங்க அந்த வேல்யூ சொல்லுங்க q0 q1 னு வேல்யூ சொல்லுங்க 0 0 அத விட இல்லங்க வெயிட் பண்ணுங்க சரி ஃபர்ஸ்ட் clock வந்து இப்படி கொடுத்திருக்கீங்க சரி இது வந்து என்ன LSP MSP இது LSP தான ஃபர்ஸ்ட் இது வந்து LSP நெக்ஸ்ட் வந்து MSP சோ ஃபர்ஸ்ட் வந்து Q இப்போ நம்ம எப்படி எழுதலாம் Q1 Q0 அந்த ஃபார்ம் அந்த ஃபார்மேஷன்ல எழுதுவோம் Q1 Q0 ல எழுதுவோம் Q1 Q0 இதல எழுதுவோம் Q1 Q0 சோ இப்படி எழுதும் போது என்னென்ன வேல்யூஸ் Q1 Q0 வேல்யூ சொல்லுங்க 0 0 0 நெக்ஸ்ட் 0 0 0 1 0 1 1 0 1 0 0 0 0 ஆக்சுவலா நீங்க இதுல மொத்தம் எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்கும் பாருங்க இப்போ 00 01 10 அதுக்கப்புறம் என்ன திரும்ப வந்து அதே ஸ்டேட் ரிப்பீட் ஆகுதா அப்ப மொத்தம் எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்கு இதுல மொத்தம் எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்கு 4 ஸ்டேட் இல்ல 3 தான் ரிப்பீட் ஆகுது இல்ல ரிப்பீட் ஆகுது ரிப்பீட் ஆகுற ஸ்டேட்ஸ் வந்துடணும் சோ மொத்தம் எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்கு 3 ஸ்டேட்ஸ் 3 ஸ்டேட்ஸ் அப்போ இது என்ன கவுண்டர் 3 ஸ்டேட்ஸ் இருக்கு அப்ப என்ன கவுண்டர் இது மோட் 3 கவுண்டர் மோட் 3 கவுண்டர் சரியா மோட் 3 ஆன்சர் ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் சி சி ஆப்ஷன் சி வந்து கரெக்ட் மினிமைஸ் பண்ணா ஸ்கிரீன்ஷாட் எடுங்க மினிமைஸ் பண்ணா ஸ்கிரீன்ஷாட் எடுங்க
சார் கவுண்டிங் வந்து கிளாக் பல்ஸ் சப்ளை பண்ணியிருக்கிற இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுமா சார் இல்ல ப்ரீவியஸ்ல இருந்து கவுண்டிங் வந்து சொல்லுங்க திருப்பி சொல்லுங்க கவுண்டிங் பல்ஸ் சப்ளை பண்ணியிருக்கிறோம் இல்லைங்க சார் அதுல இருந்து கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ணுமா சார் இல்ல கடைசியா வர இதை எடுத்துங்க அதாவது ஏதோ ஒரு இடத்த விட்டுணும் சரியா மொத்த எத்தனை ஸ்டேட்ஸ் எழுதிருங்க சோ இதை ஸ்டேட்ஸ் எழுதிட்டீங்க இப்போ இது ரெண்டு ரிப்பீட் ஆகுது இல்ல ரிப்பீட் ஆகிற இடத்த விட்டுடுங்க விட்டுட்டு எழுதிங்கன்னா மொத்த 3 ஸ்டேட்ஸ் அப்படி சரி வெயிட் இது வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நெக்ஸ்ட் In the figure, next question. In the figure, J and K of the inputs of all the four flip-flops are made I in solitanga. J K vandu I in soli, made I in soli. The frequency of signal at the output Y in applicate kanga. Sorry. Is it synchronous or asynchronous? Asynchronous. Sorry, okay, asynchronous. ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து சிங்க்ரோனஸ் அசிங்க்ரோனஸ் கேட்டாச்சு அசிங்க்ரோனஸ் சொல்லியாச்சு ஓகே சூப்பர் அசிங்க்ரோனஸ் ஜேவும் கேவும் வந்து வேல்யூ வந்து என்ன சொல்லிருக்காங்க क्वेश्चनல ஜேவும் கேவும் வேல்யூ என்ன சொல்லிருக்காங்க ஜே அண்ட் கே ஆர் 1 ஜேவும் கேவும் 1 வச்சா என்ன என்ன ஃபிளிப் ஃப்ளாப் ஆக்ட் ஆகும் ஜேவும் கேவும் வந்து 1 ஆ வச்சா என்ன ஃபிளிப் ஃப்ளாப் இது ஃபிளிப் ஃப்ளாப் வந்து டாகிள் ஃபிளிப் ஃப்ளாப் டாகிள் கண்டிஷன்ல ஆக்ட் ஆகும் ஓகே சூப்பர் டாகிள் கண்டிஷன் என்ன ஒவ்வொரு கிளாக் இருக்கு என்ன ட்ரிகரிங் மெக்கானிசம் பாசிட்டிவா நெகட்டிவா என்ன ட்ரிகரிங் என்ன எட்ஜ் ட்ரிகரிங் நெகட்டிவ் எட்ஜ் ட்ரிகரிங்கா இல்ல பாசிட்டிவ் எட்ஜ் ட்ரிகரிங்கா பபுள் இருக்கு பபுள் இருந்தா என்ன ட்ரிகரிங் நெகட்டிவ் எட்ஜ் ட்ரிகரிங் நெகட்டிவ் எட்ஜ் ட்ரிகரிங் பபுள் இருக்கு சோ நெகட்டிவ் எட்ஜ் ட்ரிகரிங் கரெக்ட் சரி இப்ப ஆக்சுவலா நெக்ஸ்ட் கிளாக் இருக்குல்ல நெக்ஸ்ட் கிளாக்கு வந்து என்ன வந்து இன்புட் ஃபெட் பண்றீங்க என்ன இன்புட் ஃபெட் பண்றீங்க Q ஃபெட் பண்றீங்க ஓகே சூப்பர் சரி இதுக்கு வந்து இப்போ இது அப் கவுண்டரா டவுன் கவுண்டரா ஒர்க் ஆகுதான்றது எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிடுறேன் முதல்ல ஃபர்ஸ்ட் வந்து பாசிட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் நெகட்டிவ் சரி ஓகே பாசிட்டிவ் Q அண்ட் பாசிட்டிவ் Q பார் நெகட்டிவ் Q அண்ட் நெகட்டிவ் Q பார் என்னன்னு சொல்றேன் ரெண்டுமே பாசிட்டிவ் இருக்கு ரெண்டுமே நெகட்டிவ் ஸோ அந்த மாதிரி டவுன் கவுண்டர் சரியா ஞாபகம் வச்சுங்க ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து டவுன் கவுண்டர் அண்ட் ரெண்டுமே நெகட்டிவாக இருந்தாலும் டவுன் கவுண்டர் ரெண்டுமே பாசிட்டிவ் ரெண்டுமே நெகட்டிவ் டவுன் கவுண்டர் இது ரெண்டுமே அப் கவுண்டர் இது என்னன்னு சொல்லிடுறேன் பாசிட்டிவ் மீன்ஸ் ட்ரிகரிங் என்ன ட்ரிகரிங்ன்றது சரியா இது என்ன ட்ரிகரிங் என்ன ட்ரிகரிங்னா பாசிட்டிவ் எஜ் ட்ரிகரிங் பாசிட்டிவ் எஜ் ட்ரிகரிங்னா ஃபர்ஸ்ட் ஸோ பாசிட்டிவ் வெஜ் டிகிரிங் நெகட்டிவ் வெஜ் டிகிரிங் நெகட்டிவ் வெஜ் டிகிரிங் ஸோ கியூல இருந்து உங்களுக்கு நீங்க நெக்ஸ்ட் கிளாக் இன்புட்டா கொடுக்குறீங்க கரெக்டா இங்க பாத்தீங்க எது கொடுத்துருக்கீங்க கியூல இருந்து தானே கொடுத்துருக்கீங்க கரெக்டா இன்கேஸ் கியூ பார்ல இருந்து கிளாக் கொடுத்தீங்கன்னா அப்ப வந்து கியூ பார் சொல்லிக்கணும் சரியா இதுதான் வந்து அந்த விஷயம் பாசிட்டிவ் கியூ பாசிட்டிவ் கியூ பார் நெகட்டிவ் கியூ நெகட்டிவ் கியூ பார் இங்க இருந்து என்ன அப்ப இது எப்படி சொல்லுவீங்க பாசிட்டிவ் கியூவா நெகட்டிவ் கியூ என்னன்னு சொல்லுங்க இல்ல நெகட்டிவ் கியூ பாரா என்னன்னு சொல்லுங்க என்ன கவுண்டர் ஆக்ட் ஆகுது சொல்லுங்க மேல வந்து நெகட்டிவ் டவுன் கவுண்டர் சார் நெகட்டிவ் கியூ நெகட்டிவ் கியூ அப் கவுண்டர் நெகட்டிவ் கியூ அப்ப வந்து இது என்ன கவுண்டர் ஆக்ட் ஆனா அப் கவுண்டர் ஆக்ட் ஆகும் சரியா அப் கவுண்டர் அப் கவுண்டர் சோ இது வந்து அப் கவுண்டர் ஆக்ட் ஆகும் சரி ஓகே சரி அது இல்லாம இங்க வந்து ஏதோ கேட் கொடுத்துருக்காங்க என்ன கேட் கொடுத்துருக்காங்க என்ன கேட் இங்க கொடுத்துருக்காங்க இங்க என்ன கேட் இருக்கு நான் கேட் நான் கேட் என்ன இன்புட் நான் கேட் என்ன இன்புட் ஃபார் எக்ஸாம்பிள் இத வந்து ஏன்னு வச்சுக்கிறேன் இத வந்து பி னு வச்சுக்கிறேன் இத சி னு வச்சுக்கிறேன் இத டி னு வச்சுக்கிறேன் நான் கேட் என்ன இன்புட் என்ன இன்புட் இருக்கு பி அண்ட் டி நான் கேட்க்கு வந்து
B and D, okay. QB, QD, Salama. QB, QD. So, Nanga dropped the Y even there. Y even then, QB, QD, the old bar. Okay, well, QB, QD, the old bar. So, Nanga gate on the value upon the is a clear bar. So, you can see. Sorry, okay. இது clear clearல வந்து என்ன சொல்லிருக்க clearல வந்து எப்படி என்ன சொல்ல clear வந்து எப்படி இருக்கு clear வந்து என்னவா இருக்கு clear எல்லா அக்கவுண்ட் எல்லா flip flopலயும் பாருங்க clear மேல என்ன சொல்லிருக்காங்க clear bar தானே so clear bar வந்து என்ன signal active low active high active low signal clear bar வந்து active low signal so active low signalனா உங்களுக்கு என்ன value கொடுத்தா அது அந்த இது activate ஆகும் clear ஆகும் value வந்து 0 வந்தா clear ஆகும் so 0 வந்தா clear ஆகணும்ல so அப்ப NAND gateல வந்து என்ன கண்டிஷனுக்கு வந்து 0 வரும் 1 வந்தா 0 வரும் so அப்ப வந்து உங்களுக்கு QB யும் QD யும் வந்து என்ன வரணும் 1 1 இருக்கும் 1 1ன்ற மாதிரி வந்துரும் வெயிட் பண்ணுங்க சரி ஃபர்ஸ்ட் வந்து இது எது LSB எது MSB எலிமெண்ட்ஸ் ஏ பி சி டி சொல்லிருக்கேன் ஏ வந்து எல்எஸ்பி ஆ இல்ல டி வந்து எல்எஸ்பி ஆ இல்ல ஏ வந்து எம்எஸ்பி ஆ இல்ல டி வந்து எம்எஸ்பி ஆ எது எல்எஸ்பி எது எம்எஸ்பி கிளாக் கொடுக்கலையே கிளாக் வந்து நம்ம எதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம் அது வந்து எல்எஸ்பி சோ அப்ப ஏ வந்து எல்எஸ்பி டி வந்து எம்எஸ்பி சரியா டி வந்து எம்எஸ்பி சரி ஃபார் எக்ஸாம்பிள் QD QC and QB and QA QD, QC, QC, QB, QA. Sorry, QD வந்து QD என்னது MSB இல்ல MSB and QA வந்து LSB okay LSB so LSB MSB அந்த ஃபார்மட்ல எழுதியாச்சு சரியா சரி நெக்ஸ்ட் தி டாகிள் தான் so first என்ன ஸ்டேட் என்ன ஸ்டேட்ல வந்து ரீசெட் ஆகும் என்ன ஸ்டேட்ல ரீசெட் ஆகும்னு பாத்தீங்கன்னா இது வந்து அப் கவுண்டர் நோ ப்ராப்ளம் so என்ன ஸ்டேட்ல ரீசெட் ஆகும் QB யும் QD யும் 1 1 ஆ இருக்கு சரி இந்த 1 1 QC QA வந்து 0 0 சரி 1 0 1 0 வரும்போது ரீசெட் ஆகும் அப்ப இது என்ன கவுண்டரா வர்க் ஆயிரலாம் என்ன கவுண்டரா வர்க் ஆயிரலாம் 1 0 1 0 வரும்போது ரீசெட் ஆகுது mod 10 கவுண்டர் so இப்ப சிம்பிளா வந்து இது வந்து மார்டன் கவுண்டர் சொல்லியாச்சு சோ மார்டன் கவுண்டர் சோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் எக்ஸாம்பிள் இல்லங்க இது என்ன frequency initial கொடுத்திருக்காங்க frequency initial ஸ்டார்டிங்ல வந்து clock frequency எல்லாம் கொடுத்திருக்காங்கனா f1 கொடுத்தாங்க சரியா இது வந்து மார்டன் கவுண்டர் நம்ம just சொல்லியாச்சு சோ initial frequency f சோ initial அது input frequency வந்து f சோ output frequency என்னவா இருக்கும் F by 10 சரியா இன்புட் டிவைடட் பை 10 இங்க 10 இங்க 10 மட்டும் பண்ணா போதும் சரியா சோ இன்புட் பை 10 சோ இன்புட் frequency என்ன கொடுத்தாங்க 10k 10 kHz சோ அவுட்புட் frequency 1 kHz 10k by 10 1 kHz sensor சரியா 1 kHz ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி வந்து கரெக்ட் ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர் மினிமைஸ் பண்ண ஸ்கிரீன்ஷாட் எடுங்க மினிமைஸ் பண்ண ஸ்கிரீன்ஷாட் எடுங்க சார் ஒரு டவுட் சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க தண்ணி மட்டும் குடிச்சு சொல்லுங்க சார் அந்த QA QB values மட்டும் ஒரு தடவை எப்படி எழுதணும்னு சொல்லுங்க சார் இந்த QD QC QB QA இருக்குல நீங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா NAND gate சோ NAND gate போட்டுருக்கோம் இங்க ஆக்சுவலா இங்க கிளியர் வந்து இன் கேஸ் இங்க கிளியரா இருந்தா வேற மாதிரி மாறும் இங்க கிளியரா இருந்தா இங்க AND gate கொடுத்திருப்பாங்க இங்க கிளியர் பார் இருக்கு கிளியர் பார் இருக்கனால ஆக்டிவ் லோ சிக்னல் உங்களுக்கு 0 கொடுத்தா தான் இந்த சர்க்யூட் வந்து ரீசெட் ஆகும் 0 கொடுத்தா அது கிளியர் பண்ணிடும் அதாவது வேல்யூஸ் என்ன வேணா பிரசன்ட்டா இருக்கலாம்
இந்த ஃபிளிப்ஃப்ளாப் வந்து ரீசெட் ஆயிடும் ரீசெட் மீன்ஸ் அந்த பல ஸ்டார்டிங் ஸ்டேஜ் மாதிரி ஸோ இப்போ இங்கே வந்து ஜீரோன்னு இப்போ ஜீரோன்னு கொடுத்தாதான் இங்கே வேல்யூ வந்து எல்லாமே கிளியர் ஆகும் அப்போ நீங்கள் ஜீரோ வரணும்னா நீங்கள் நான் கேட்டோட இன்புட் வந்து கியூபியும் கியூடிலையும் வந்து வேல்யூ என்ன கிடைக்கணும் ஒன்னு ஒன்னுன்னு கிடைச்சிருக்கணும் ஸோ கியூபிலையும் கியூடிலையும் வந்து வேல்யூ வந்து ஒன் வச்சுருங்க மற்ற ரெண்டுமே ஜீரோ வச்சுருங்க சரியா ஏன்னா இது இது வந்து இதுதான் வந்து சேஞ்ச் பண்ணுது ஸோ அதனால இந்த வேல்யூஸ் மட்டும் ஒன்று மாறும் ஸோ அப்போ வந்து இது வந்து என்ன கவுண்டர்னா மார்டின் கவுண்டர் சரியா ஓகே சார் தேங்க் யூ சரி நெக்ஸ்ட் அடுத்த எம்சிக்யூ எயித் எம்சிக்யூ சாரி எயித் எம்சிக்யூ Two D flip-flops shown below are to be connected as a synchronous counter that goes through the following states. States Q1, Q0 states. 0, 0, 0, 1, 1, 1, 1, 0, 0, 0. So states வந்து என்னன்னா ஆக்சுவலா என்ன கேட்டிருக்காங்க இந்த இன்புட் டி நாட்டும் டி ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆக்சுவலா இந்த டி நாட் இருக்குல்ல இந்த டி நாட்டுக்கு வந்து என்ன கனெக்ட் வரும் இந்த டி ஒனுக்கு என்ன கனெக்ஷன் வரும் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க ஆனா ஸ்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க சரியா சரி இதுல மென்ஷன் பண்ணியாச்சு இது இந்த இந்த டம் இது வந்து LSP ஆவும் இது வந்து MSP ஆவும் சொல்லியாச்சு சரி ஓகே நான் எப்படி எழுதுறேன் just q0 q1 னே எழுதிறேன் q0 q1 னே எழுதிறேன் q0 q1 நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன கேக்குறாங்க d0 d1 தான் கேட்டிருக்காங்க d0 d1 d0 d1 சரியா வேல்யூ என்ன ஸ்டேட்ஸ் கொடுத்திருக்காங்க 0 0 0 1 ஃபர்ஸ்ட் வந்து எழுதிறோம் ஸ்டேட்ஸ் எழுதுவோம் 0 0 ஃபர்ஸ்ட் 0 0 0 1 0 1 நெக்ஸ்ட் 1 1 1 1 1 1 க்கு அப்புறம் என்னது 1 0 0 0 சரியா 1 1 1 0 0 0 1 0 and 0 0 சரியா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டி நாட் டி ஒன் இப்போ ப்ரெசன்ட் ஸ்டேட் வந்து 0 0னா நெக்ஸ்ட் ஸ்டேட் வந்து என்ன வந்திருக்கும் 0 1 சரியா இப்போ ப்ரெசன்ட் ஸ்டேட் வந்து 0 1 நெக்ஸ்ட் ஸ்டேட் என்ன வந்திருக்கும் நெக்ஸ்ட் ஸ்டேட் சொல்லுங்க இல்லை 0 0னா 0 1 இருக்கு 0 1 நெக்ஸ்ட் என்ன வந்திருக்கும் நெக்ஸ்ட் 1 0 நெக்ஸ்ட் ஸ்டேட் இல்ல கரெக்ட்டா பாத்து சொல்லுங்க 1 1 1 1 1 1 சரி நெக்ஸ்ட் இப்போ 1 1 இருக்கு நெக்ஸ்ட் ஸ்டேட் என்ன வரும் 1 0 1 0 இப்போ 1 0 இருக்கு நெக்ஸ்ட் ஸ்டேட் 0 0 0 0 நெக்ஸ்ட் ஸ்டேட் 0 1 0 1 சோ இந்த மாதிரி எழுதியாச்சு சரியா இந்த மாதிரி எழுதிட்டீங்க D0 வந்து எங்க வேல்யூஸ் 1 சரி D0 பாருங்க எல்லாருக்கும் வாய்ஸ் ஆடிபிளா இருக்குல்ல எல்லாருக்கும் வாய்ஸ் ஆடிபிளா இருக்குல்ல எஸ் சார் ஓகே ஃபர்ஸ்ட் வந்து D0 பாருங்க D0 வந்து எங்கங்க வேல்யூஸ் வந்து 1% ஆயிருக்கோ அதோட கரெஸ்பாண்டிங் இன்புட் சொல்லுங்க D0 வேல்யூ 1 இங்க ரெண்டு காம்பினேஷன்ல 1% ஆயிருக்கு சோ அதோட கரெஸ்பாண்டிங் இன்புட் சொல்லுங்க Q0 Q1 01 0 1 இருக்கு அதை எப்படி சொல்லுவீங்க Q0 bar Q1 next Q0 Q1 ஆ Q0 Q1 எஸ் சோ இத மினிமைஸ் பண்ணீங்கனா கிடைக்கும் மினிமைஸ் பண்ணா கிடைக்கும் Q1 1 கிடைக்கும் சரி ஓகே நெக்ஸ்ட் சிமிலர்லி D1 க்கு சொல்லுங்க எனக்கு D1 க்கு சொல்லுங்க Q0 bar D1 க்கு வந்து ரெண்டு இடத்துல 1 சோ एक्चुअली இது ரிபீட் இது एक्चुअली ரிபீட்டட் தான் சோ அதனால இது அப்படியே விட்டுருங்க சோ இப்போ ரெண்டு இடத்துல 1 இருக்கு அதுக்கு என்ன சொல்வீங்க Q0 bar Q1 bar நெக்ஸ்ட் ப்ளஸ் Q1 bar Q1 இல்ல தப்பா எழுதிருக்கேன் வெயிட் பண்ணி தப்பா எழுதிருக்கேன் வெயிட் பண்ணி சொல்லுங்க Q0 bar கரெக்ட்டா எஸ் சார் Q0 bar
வெயிட் பண்ணுங்க ஏதோ மிஸ்டேக் நடந்துருக்கா சார் ஆக்சுவலா அந்த Q1 Q0 சீக்வன்ஸ் வந்து கொடுத்திருக்கறப்ப Q1 Q0 னு கொடுத்திருக்காங்க பட் நம்ம எடுத்தது வந்து Q0 Q1 வெயிட் 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 அதுல ஒரு ப்ராப்ளம் வராதா சொல்லுங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க உங்க கொடுத்திருக்க சீக்வன்ஸ் வந்து Q1 Q0 ஆ எஸ் சார் மிஸ்டேக் பண்ணிருக்கோம் Q1 Q0 சாரி 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 இத மிஸ்டேக் பண்ணிருக்கோம் வெயிட் பண்ணுங்க சீக்வன்ஸ் நான் மாத்தி எழுதிருக்கோம் வெயிட் பண்ணுங்க சரி இது அப்படியே மாத்திடுவோம் நில்லுங்க வேற எதுவும் பண்ண வேணாம் வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க என்ன சீக்வன்ஸ்ல கொடுத்துருக்காங்கன்னா Q1 Q0 Q1 Q0 கொடுத்துருக்க சீக்வன்ஸ் Q1 Q0 ஸோ D1 D0 நம்ம மென்ஷன் பண்ணிடுவோம் ஸோ நெக்ஸ்ட் இப்போ இது ஆக்சுவலாக இது என்ன ஆகும் டி ஒன் தானே இது இப்போ டி ஒன் வந்து என்ன ஆகும் டி ஒன் வந்து ஓகே ஃபர்ஸ்ட் D1 சொல்லுங்க D1 D1 சொல்லுங்க D1 Q1 bar Q0 Q1 bar Q0 Q0 next plus Q1 Q0 Q1 Q0 Q1 Q0 minimize பண்ண answer என்ன கிடைக்கும் Q0 next வந்து நமக்கு Q0 கிடைக்கும் சூப்பர் Q0 கிடைக்கும் next D0 சொல்லுங்க D0 Q0 Q1 bar Q1 bar Q0 bar plus Q0 bar plus Q1 bar into Q0 Q1 bar Q0 okay answer Q1 bar சரி ஓகே இப்போ நமக்கு क्वेश्चन आंसर வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா D0 D1 கேட்டிருக்காங்க கரெக்ட்டா D0 D1 ஆன்சர் எப்படி கே ஆன்சர் என்ன கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் D0 கேட்டிருக்காங்க அடுத்து D1 கேட்டிருக்காங்க D0 ஓட வேல்யூ என்ன வருது Q1 bar D1 ஓட வேல்யூ Q0 ஆப்ஷன் A ஓகே ஒரு 5 मिनिट्स ஒரு 5 मिनिट्स ரெஸ்ட் கொஞ்சம் ஒரு 5 मिनिट्स கழிச்சு வரேன் ஒரு 5 मिनिट्स பிரேக் எடுத்துக்கலாம் ஒரு 5 मिनिट्स பிரேக் ஓகே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் MCQ நெக்ஸ்ட் MCQ வாட் இஸ் தி சர்க்யூட் ஷோன் தி கவுண்டர் ஸ்டேட் Q1 Q0 ஃபாலோஸ் தி சீக்வென்ஸ் ஃபாலோஸ் தி சீக்வென்ஸ் அப்படி கேட்டிருக்காங்க சோ ஃபர்ஸ்ட் இது என்ன கேட் சொல்லுங்க இது என்ன கேட் என்ன கேட் NOR கேட்ஸ் NOR கேட் சரி ஓகே சூப்பர் NOR கேட் நெக்ஸ்ட் இந்த D0 சரி எழுதுவோம் D0 D0 Q0 D1 Q1 D0 க்கு இன்புட் இருக்குல என்னென்ன இன்புட் இங்க வந்து Q0 இங்க Q1 D0 க்கு வந்து என்ன இன்புட் D0 க்கு என்ன இன்புட் Q0 டார்கெட்டட் அவுட்புட் Q0 plus Q1 சரி கிளாக் அப்ளை பண்ண போறோம் Q0 Q1 அது நார் பண்ணீங்க என்ன வேல்யூ நார் 0 பிளஸ் 0 னா 0 0 பார் னா 1 ஆக்சுவலா அந்த 1 வந்து என்னங்கன்னா கிளாக் அப்ளை பண்ணும்போது இந்த 1 வந்து என்ன ஆகும் இதுக்கு போய்டுமா Q0 க்கு போய்டும் ஓகே லாஸ்ட் இப்ப D1 ல வந்து Q0 சொல்லிருக்கோம் போன ஸ்டேட்ல வேல்யூ என்ன பிரசன்ட் ஆயிருக்கு 0 பிரசன்ட் ஆயிருக்கு சோ அந்த 0 வந்து இங்க வரும் சோ கிளாக் அப்ளை பண்ணிருக்கீங்க இந்த 0 வந்து திரும்பவும் இங்க போகுது ஓகே சரி நெக்ஸ்ட் திரும்ப வந்து இந்த Q0 Q1 பார் சொல்லுங்க Q0 plus Q1 ஹோல் பார் சொல்லுங்க ஆன்சர்
0 0 actually inge 0 irukke neenga clock apply pandringa 0 vandha enna aganum inda inge poiduma 0 vandha q0 ku poidum pona state la vandha q0 oda value vandha 1 so adhu dhaan vandha inda d1 ku varum so inge 1 na inge 1 seri okay next adutha adutha solunga அடுத்ததுக்கு திரும்ப நார் சொல்லுங்க நார் q0 and q1 q1 க்கு q0 plus q1 the whole bar answer னா வரும் 0 0 plus 1 னா வந்து 1 1 bar னா 0 super 0 திரும்ப வந்து இங்க என்ன வரும் இங்க என்ன வரும் 0 வரும் இங்க 0 இங்க 0 சரி ஓகே ஸ்டேட்ஸ் அப்படி எழுதி இருக்காங்க ஸ்டேட்ஸ் அப்படி எழுதி இருக்காங்க பாத்தீங்கன்னா q q1 q0 எழுதி இருக்காங்க கரெக்ட்டா Q1 Q0 எழுதி இருக்காங்க ஸ்டேட்ஸ் வந்து இந்த மாதிரி ரெப்ரசன்டேஷன் பண்ணிருக்காங்க Q1 Q0 எழுதி இருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து Q1 Q0 சொல்லுங்க என்ன வந்திருக்கு 0 0 வா நெக்ஸ்ட் 0 1 நெக்ஸ்ட் 1 0 நெக்ஸ்ட் 0 0 0 சோ என்ன என்ன ஆப்ஷன்ஸ் மேட்ச் ஆகுது 0 0 0 1 1 0 0 0 0 1 1 0 என்ன ஆப்ஷன்ஸ் மேட்ச் ஆகுது ஆப்ஷன்ஸ் எது மேட்ச் ஆகுது B ஆப்ஷன் B B ஆப்ஷன் B ओके वा ऑप्शन बी पूरी जाए द ऑप्शन बी वाला करेक्ट है ऑप्शन बी वाला करेक्ट है मिनिमाइज करना स्क्रीन शेयर देंगे चलिए नेक्स्ट है नेक्स्ट एमसीक्यू आठ तो द टेंथ वन द पारेंगे टेंथ एक सोलेंगे जे वन के वन मॉडल नेक्स्ट सोलेंगे नॉन सरिया जे वन के वन है फर्स्ट जे वन के वन क्यू वन and j2 k2 and q2 j1 க்கு என்ன என்ன இன்புட் j1 க்கு என்ன இன்புட் j1 க்கு இன்புட் சொல்லுங்க k1 க்கு இன்புட் சொல்லுங்க j1 k1 என்ன இன்புட் q2 பாரா q2 பார் q2 பார் இதுக்கு வந்து q2 பார் q2 பார் சரி j2 க்கு q1 பார் q1 பார் q1 பார் k2 க்கு 1 1 சரி ஓகே இதோ நாலு வேல்யூ எழுதிரோம் ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்து q1 உம் q2 உம் வந்து 0 0ன்ற மாதிரி வச்சிருவோம் அதுவும் தெரியாத மாதிரி வச்சிருவோம் இது வந்து 1 ஒரு நாலு இதுக்கு எழுதுறோம் 1 1 1 1 இந்த மாதிரி எழுதியாச்சு சரி சரி ஃபர்ஸ்ட் j1 உம் k1 உம் என்ன வேல்யூ வரும் இனிஷியல் ஸ்டேஜ் வந்து 0 0 னு சொல்லிட்டேன் இனிஷியல் கண்டிஷன் வந்து பிரசன்ட் வந்து 0 0 னு சொல்லிட்டேன் இப்ப j1 k1 என்ன வேல்யூ வரும் j1 k1 1 1 1 1 q2 பார் அது 1 1ன்ற மாதிரி வரும் சோ 1 1 னா என்ன கண்டிஷன் டாகிள் டாகிள் அப்ப என்ன ஆகும் போன ஸ்டேட்ல என்ன வேல்யூ பிரசன்ட் ஆயிருக்கு 0 0 அப்ப என்ன கிடைக்கும் 1 கிடைக்கும் 1 நீங்க போன ஸ்டேட்ல வந்து வேல்யூ வந்து என்ன பிரசன்ட் இருக்கு q1 வந்து வேல்யூ என்ன பிரசன்ட் இருக்கு 0 வா போன ஸ்டேட்ல வேல்யூ பிரசன்ட் ஆயிருக்கு நீங்க பாருங்க நீங்க போன அதாவது இங்க போன ஸ்டேட்ல வந்து வேல்யூ 0 இருக்கு 0 பிரசன்ட் ஆயிருக்கு இப்போ இங்க एक्चुअली இங்க வந்து J2ல வந்து என்ன இருக்கும்னா 1 னு வந்திருக்கும் கரெக்ட்டா 1 இருக்கும் சோ அப்ப J2 போ வேல்யூ வந்து இங்க 1ன்ற மாதிரி மென்ஷன் பண்ணனும் சோ 1 1 என்ன கண்டிஷன் டாகிள் டாகிள் வேல்யூ என்ன வரும் 1 1 ஓகே சரி நெக்ஸ்ட் திரும்ப சொல்லுங்க ரிபீட் பண்ணுங்க எனக்கு அடுத்து 0 0 இங்க வந்து 0 0 0 0 நெக்ஸ்ட் 0 0 என்ன கண்டிஷன் நோ சேஞ்ச் நோ சேஞ்ச் என்ன இருக்கோ அதே வந்துரும் சோ இங்க வந்து அதாவது இங்க 0 1 இங்க 1 வரணும் இங்க 1 ஆனதா என்ன 0 வா கிடைக்கும் 0 1 என்ன கண்டிஷன் சி ரீசெட் கண்டிஷன் கண்டிஷன் ரீசெட்னா வந்து 0 ஓகே நெக்ஸ்ட் இப்போ அடுத்து சொல்லுங்க அடுத்து என்ன வரும் 1 1 1 1 சோ 1 1 னா டாகிள் கண்டிஷன் டாகிள்னா 1 ஆனதா சி जीरो One 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 oh one sorry zero but na sorry one na one na correct okay sorry ponde
உங்களோட இந்த இத பாருங்க என்ன எப்படி என்ன கவுண்டிங் செட் எப்படி எழுதி இருக்காங்க q1 q2 னு எழுதி இருக்காங்க கரெக்ட்டா q1 q2 ல எழுதி இருக்காங்க q1 q2 எழுதினா போதும் சொல்லுங்க q1 q2 சொல்லுங்க q1 q2 first 0 0 next 0 1 1 1 next 1 0 next 0 0 next 1 1 so பாத்தீங்க அப்படி 0 0 1 1 1 0 எது இது என்ன இது இருக்குல்ல சோ மாறுது மினிமைஸ் பண்றேன் ஸ்கிரீன்ஷாட் எடுங்க சரி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அடுத்த க்வெஸ்சன் 11th MCQ when the output y in the circuit below is 1 it has it replies that data is அப்படி கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ வந்து சேஞ்ச் ஃப்ரம் 0 டு 1 ஆப்ஷன் பி வந்து சேஞ்ச் ஃப்ரம் 1 டு 0 ஆப்ஷன் சி வந்து சேஞ்ச் இன் எதர் டைரக்ஷன் ஆப்ஷன் டி வந்து நாட் சேஞ்ச் சோ தி டி ஃபிளிப் ஃப்ளாப் இது வந்து என்ன கேட் கேட் என்ன கேட் கேட் வந்து என்ன கேட் அண்ட் கேட் சரி அண்ட் கேட்க்கு எப்ப வந்து 1 வரும் அவுட்புட் வந்து எப்ப 1 வரும் போத் இன்புட்ஸ் ஆர் 1 ரெண்டு இன்புட் வந்து 1 என்னதா 1 கிடைக்கும் சரியா சரி ஓகே ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி எழுதுவோம் ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து இது a னு வெச்சுக்கறேன் இது வந்து b னு வெச்சுக்கறேன் சோ அப்ப வந்து ஃபர்ஸ்ட் da எழுதிக்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள் இது da db da db so output nu y nu vechikuren y vande da dot db da dot db seri starting la vande appadiyadona qb adhiyum eludina wait panunga konjam confusion la irukku ungalukku DA QA actually same da DA QA DB QB and Y vande QA QB Y vande QA QB seri initial la vande enna pandrana initial la vande enna pandrana and QA vum QB ye vande 0 0 nu vechikuren initial la vande QA vum QB ye vande 0 0 0 nu vechikuren so output vande ungalku enna kadichirukku output 0 nu irukum seriya 0 0 nu irukum actually la vande ipo vande ungalku output vande enna kadichirukkanum அவுட் வந்து என்ன இருந்திருக்கணும் 1 1 இருந்திருக்கணும் 1 சரி 1 ஆ வந்து சரி இப்ப நான் एक्चुअली என்ன என்ன பண்றேன்னா இன்புட் வந்து 0 ன்ற மாதிரி கொடுக்கிறேன் சரியா இன்புட் வந்து 0 ன்ற மாதிரி கொடுக்கிறேன் 0 கொடுத்தா உங்களுக்கு என்ன கிடைக்கும்ங்க இன்புட் வந்து 0 அதாவது கிளாக் அப்ளை கிளாக் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நான் இன்புட் வந்து DL வந்து 0 ன்ற மாதிரி செட் பண்றேன் அப்ப QL வந்து 0 னு வருமா போன ஸ்டேட்ல என்ன இருக்கு போன ஸ்டேட்ல வந்து 0 னு இருக்கு இப்ப அந்த 0 வந்து இங்க இந்த இந்த இடத்துல வந்துருமா சோ இந்த 0 தான் இங்க போகும் சோ இப்ப வேல்யூ இப்ப ஆன்சர் என்ன கிடைக்கும் இப்ப ஆன்சர் என்ன கிடைக்கும் 0 தானே சரி ஓகே சோ நெக்ஸ்ட் இன் கேஸ் நம்ம வந்து டிபின்ற QA பார் அதை எடுத்து குடுக்குற மாதிரி மாத்தி கொடுங்க சாரி 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 செக் பண்ணலாம் மிஸ் பண்ணிட்டேன் வெயிட் பண்ணுங்க கரெக்ட் தேங்க்ஸ் மேம் தேங்க்ஸ் மிஸ் செக் பண்ணிருக்கேன் db வந்து qa bar கரெக்ட்டா db வந்து qa bar ஓகே சூப்பர் சரி இப்போ வந்து இப்போ இங்க வேல்யூ என்ன கிடைச்சிருக்கும் இங்க என்ன வேல்யூ கிடைச்சிருக்கும் 1 கிடைக்கும் 1 1 கிளாக் அப்ளை பண்ணீங்க இப்போ एक्चुअली இங்க மல்டிப்ளை பண்ணா 0 சரி நெக்ஸ்ட் இப்போ நான் 0 இனிஷியலா வந்து 0ன்ற மாதிரி ஃபிட் பண்ணிருந்தேன் சரியா அப்போ இப்போ இன் கேஸ் டேட்டா வந்து 1ன்ற மாதிரி மாத்துறேன் டேட்டா வந்து 1 மாத்துற சேஞ்ச் பண்றேன் டேட்டா வந்து 1 கொடுத்தா 1 கொடுத்தா என்ன மாறும் 1 கொடுத்தா இங்க வந்து 1 एक्चुअली இங்க வந்து என்னன்னா 1 தானே போன தடவை 0 வந்திருக்க மாதிரி இப்ப 1 1 1 சோ இதுக்கு வந்து வேல்யூ 1 1 சோ அப்ப வந்து இப்ப உங்களுக்கு எப்ப என்ன கண்டிஷன்ல மாறுது 0 ல இருந்து 1 பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகுது
1 வருது அவுட் அவுட் வந்து உங்களுக்கு 1 கிடைக்குது சோ ஆப்ஷன் சரி இல்லங்க இருக்கட்டும் அவங்க எய்த டைரக்ஷன கொடுத்திருக்காங்க நான் மதியம் செக் பண்ணிடுவோம் சோ இனிஷியலா வந்து நான் என்ன பண்ணேன் 0ன்ற மாதிரி வச்சு நான் செக் பண்ணோம் சரியா இனிஷியலாவே 1 இருக்குன்னு வெச்சுப்போம் சரியா இப்போ இனிஷியலா வந்து என்ன இங்க என்ன அசம்ஷன் பண்ண டேட்டா வந்து இனிஷியலா என்ன பண்ண 0 ல இருந்து 1 ஆ மாத்துற கரெக்ட்டா இப்போ இப்போ என்ன பண்றேன்னா இன்னொரு இதும் இது பண்ணி பாத்துறோம் இனிஷியலா வந்து இந்த கண்டிஷன் அப்படியே இருக்கட்டும் இந்த கண்டிஷன் அப்படியே இருக்கட்டும் இப்போ இனிஷியலா வந்து என்ன பண்றேன்னா என்ன 1 ஆ ஃபிட் பண்றேன் இப்போ கிளாக் கொடுக்கறேன் இப்போ இங்க என்ன கிடைச்சிருக்கும் உங்களுக்கு 1 கிடைச்சிருக்கும் 1 கிடைச்சிருக்கும் இங்க இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்து உங்களுக்கு என்ன இருந்தது 0 இருந்தது அதாவது 0 இருந்தது இப்போ இப்போ உங்களுக்கு இங்க என்ன கிடைக்கும் 1 கிடைக்கும் 1 கிடைக்கும் சரி இப்போ 1 1னா ஆன்சர் 1 1 சரி இப்போ இன் கேஸ் இங்க 1 ல இருந்து ஆல்ரெடி 1 இருக்கு இங்க 1 உங்களுக்கு அவுட் வந்து 1 கிடைச்சது இப்போ 0 வா இப்போ இந்த 1 டேட்டா வந்து என்ன பண்ண 1 வந்து 0 வா மாத்துறேன் இப்போ என்ன கிடைக்கும் q is 0 0 இது 0 0 0 இங்க 0 சார் 0 சோ இங்க பாத்தீங்கன்னா இங்க டேட்டா एक्चुअली இங்க என்ன மாத்துனா 0 to 1 மாறுது 1 to 0 மாறுது சரியா இங்க பாருங்க இப்ப எய்தர் டைரக்ஷன் கண்டிப்பா இல்ல கண்டிப்பா இந்த ஆப்ஷன் இல்ல நாட் சேஞ்ச் இல்ல ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் சேஞ்ச் फ्रॉम 0 to 1 சரியா சார் ஒரு நிமிஷம் ஒரு டவுட் சார் சொல்லுங்க சார் அந்த கியூ டிபிக்கு வந்து சார் கியூ ஏவோட பார் தானே வரணும் அது ஆக்சுவலா அது ப்ரீவியஸ் ஸ்டேட்டோட தான் போட்டிருக்கீங்க அது அந்த ப்ரெசன்ட் ஸ்டேட்டோட பார் எடுத்துக்கலையே ஒண்ணே ஒண்ணே நீங்க வேல்யூங்க இனிஷியலா வந்து 0 0 ன்னு வெச்சிருக்கீங்க கரெக்ட்டா இங்க இங்கேயும் 0 இங்க 0 ன்னு வெச்சிருக்கீங்க அப்போ இங்க இங்க 0 ஆ இருந்தா இங்க என்ன வந்திருக்கும் 1 1 வந்திருக்கும் ஆக்சுவலா வேல்யூ வந்து ஆல்ரெடி இங்க 1 ன்ற மாதிரி இருக்கு கரெக்ட்டா இங்க இப்ப குடுக்குற வேல்யூ வந்து இந்த கியூக்கு தான் போகும் ஆனா ஆல்ரெடி ஸ்டோர்ட் வேல்யூ வந்து என்ன ஆகும் இங்க இருக்க வேல்யூ வந்து புரியுதா ஸ்டோர்ட் வேல்யூ அது சேஞ்ச் ஆகாதா சார் அதாவது நீங்க இங்க அது d ல இருந்து q க்கு போணும் கரெக்ட்டா d ஃபிளிப் ஃப்ளாப்போட மெயின் கண்டிஷன் வந்து d ல இருந்து நீங்க ஒரு டேட்டா குடுக்குறீங்கன்னா கிளாக் அப்ளை பண்ணீங்கன்னா d ல இருந்து q க்கு போகும் சரியா ஆனா இங்க ஆல்ரெடி போன ஸ்டேட்ல வந்து q ல இருந்து வேல்யூ ஸ்டோர் ஆயிடுச்சு நீங்க இங்க இப்ப இந்த வேல்யூ வந்து திருப்பி வந்து போகாது நீங்க ஆல்ரெடி இங்க ஸ்டோர்ட் வேல்யூ வந்து என்ன ஆகும் இங்க லோட் ஆயிருக்கு கிளாக் கொடுத்து சிங்க்ரனஸ்ல சிங்க்ரனஸ் கிளாக் குடுக்குறீங்க குடுக்கும் போதே இங்க லோடர் வேல்யூ வந்து அடுத்ததுக்கு சேஞ்ச் ஆகும் கரெக்டா ஆனா அடுத்த ஸ்டேஜ்ல வரும்போது இங்க ஆல்ரெடி இப்ப போன இந்த போன ஸ்டேட்ல வந்து லோடான வேல்யூ வந்து இங்க இருக்குது புதுசா ஏதோ டேட்டா குடுக்குறீங்க குடுக்குற டேட்டா வந்து இங்க டிரான்ஸ்ஃபர் ஆயிடுது கியூக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுது போன ப்ரீவியஸ் லோடட் வேல்யூ வந்து இந்த இங்க இருந்து இங்க மூவ் ஆயிடும் சரியா ஓகே சார் நம்ம போன இது எல்லாமே அப்படிதான் நம்ம பாத்துருப்போம் திரும்ப வேணா பாருங்க செக் பண்ணுங்க பாருங்க சரி MCQ 11 இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க MCQ 11 ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க நெக்ஸ்ட் MCQ 12 MCQ 12 இதுல இது பாத்தீங்கன்னா இது என்ன எத்தனை ஃபிளிப் ஃப்ளாப்ஸ் யூஸ் பண்றாங்க இதுல எத்தனை ஃபிளிப் ஃப்ளாப்ஸ் யூஸ் பண்றாங்க 4 ஃபிளிப் ஃப்ளாப் வந்து 4 சோ குரூப் ஆஃப் ஃபிளிப் ஃப்ளாப்ஸ் என்ன சொல்வீங்க group of flip flops shift register so shift register concept da so 4 bit shift register solliyaachu so d in d in oda value na d in e input data enna kudukringa ax or d adhaavadhu ax or d na ax or d nu solla illa indha maari solluvanga q ax or q d ipdi solluvanga seri seri ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிடுறேன் QA QB QC and QD QA க்கு வந்து என்ன இன்புட் QA க்கு வந்து D னு வந்து இன்புட் ஓகே இனிஷியலா வந்து என்ன கொடுத்துருக்காங்க இனிஷியல் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க இனிஷியல் ஸ்டேட் 1101 சரியா 1101 வந்து இனிஷியல் ஸ்டேட் 1101 வந்து இனிஷியல் ஸ்டேட் அவங்க என்ன கேக்குறாங்க இந்த 1111 அதை ரீச் பண்ணும் கரெக்டா அதுக்கு எத்தனை கிளாக் தேவைப்படுது அப்படின்னு கேட்டிருக்காங்க 11 அது இனிஷியல் ஸ்டேட் கொடுத்துருக்காங்க ஒரு ஃபைனல் ஸ்டேட் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த இனிஷியல் ஸ்டேட்ல இருந்து ஃபைனல் ஸ்டேட் ரீச் பண்ணுறதுக்கு எத்தனை கிளாக் நீடட் அப்படின்னு கேட்டிருக்காங்க கொஸ்டின் ஸோ பார்த்தீங்கன்னா கிளாக்கையும் வந்து நம்ம இங்கே எழுதிடுவோம் கிளாக்கையும் எழுதிடுவோம் இங்கே கிளாக் அப்ளை பண்ணலை சரியா
clock apply பண்ணுங்க first clock apply பண்றீங்க என்ன வரும் first clock apply பண்றீங்க என்ன வரும் answer சொல்லுங்க 0 0 xr gate equal equal 0 அப்புறம் next 11 next 110 வா 110 next 110 next அடுத்து 0 next 0 0 0 0 0 1 0, 1 1 சரி ஓகே நெக்ஸ்ட் அன்ஈக்குவல் வேல்யூ வந்து 1 0 0 1 0 0 1 நெக்ஸ்ட் 4th கிளாக் கொடுக்கும் போது 0 ஈக்குவல் 0 நெக்ஸ்ட் 5th கிளாக் கொடுக்கும் போது 0 சார் 0 0 1 1 0 1 1 நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கிளாக் 0 நெக்ஸ்ட் கிளாக் 0 சார் 1 1 0 0 0 next clock 1 next clock பண்ணும்போது இங்க 1 1 1 1 0 0 0 next clock 1 1 1 1 1 0 next clock next 1 1 1 1 1 1 1 clock count பண்ணுங்க 10 clocks 10 clock pulse so answer வந்து 10 சரியா மொத்தம் 10 clock தேவைப்படுது so answer வந்து 10 சரி minimize பண்றேன் student எடுத்துங்க சரி ஓகே ஆல்ரெடி வந்து ஒரு क्वेश्चंस மிஸ் பண்ணிருந்தா நினைக்கிறேன் செக் பண்ணு செகண்ட் क्वेश्चनா A 4 bit modulo 16 ripple counter use JK flip flops propagation delay of each clock is 50 nanoseconds the maximum clock frequency sorry maximum clock frequency f clock equal to 1 by n tpd so note பண்ணீங்க இந்த வேல்யூ மட்டும் எப்படின்றத தெரிஞ்சுங்க f clock equal 1 by n tpd where is the number of flip flops என்னோட வேல்யூ என்ன four and propagation tpd indrathu propagation delay evlo 15 nanoseconds so answer vandu 1 by 4 into 50 into 10 power 10 power minus 9 ah 1 by 200 into 10 power minus 10 power 9 answer 5 mega 1000 by 200 ah 5 megahertz 5 megahertz 5 megahertz and the correct answer 5 Megahertz option C. சரியா இது ஒன்னு மிஸ் பண்ணிட்டோம் சோ நோட் பண்ணீங்க ஸ்கிரீன் ஷாட் எடுத்துங்க இல்ல 4th MCQ sir 4th கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஆ RS latch is a combination circuit synchronous sequential circuit 1 bit memory element 1 clock delay element 1 bit memory element is the answer wait ada queries iruka ungalku ada queries any queries queries iruka adha any queries seri okay queries edha da solunga queries iruka queries seri okay I thank you all for attending today's session session end panikiren thank you all once again thank you thank you sir thank you sir thank you sir